அதை வரவேற்ற முற்பாடு ஐயா அவங்க வந்து அதை சால்வைன்னு சொல்லிட்டு போர்வைய போட்டாரு பாருங்க. அநேகமா எங்க வீட்லாம் இதை கொண்டு போன உடனேயே மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஏன்னா பெரும்பாலும் எங்களுக்கு விழக்கூடிய துண்டுகள் இருக்கு, அது கறி துணிக்கு தான் பயன்படும். நானும் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது வேண்டாம்ப்பா, இது எடுக்காதீங்க, நெசவுக்கு ஏதாவது பிரயோஜனப்படும், நெசவுக்கு கைக்கு வளரணும், அதனால் இந்த துண்டுகளை வாங்கி போடுங்க. அது நாங்கள் துவட்டினது போக உறவுகாரர்களுக்கு கொடுத்தது போக இந்த திருவிழா காலங்களில் வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்ப்போம். ஆனால் என்ன செய்ய, நம்ம மக்களுக்கு அந்த மேடைக்கு வந்தவொடனே ஜிகி 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 ஜிகினா அப்படின்னு இருக்கணும். அதனால் என்ன செஞ்சிடறாங்க, அது அவங்க போடுறாங்க ஒரு சால்வைன்னு ஒன்று போடுறாங்க, அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது யார்கிட்ட கொடுத்தா, சொந்தக்காரனுக்கு கொடுத்தா அவங்க வீட்டில் போய் திட்டுறாங்க, இவங்க வீட்டில் வச்சுருக்க முடியலன்னா அதை தூக்கி நம்மகிட்ட கொடுத்து விட்டுறாங்கடா அப்படின்னு. அதனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அதுவும் நான் செய்கிறதில்லை, என்ன வேறு வழி இல்லாத, இடைக்கு போடவும் வழி இல்லாது அப்படி கிடக்குது. அதனால் ரொம்ப பெரியவங்க எதை சோட வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, ஐயா அவங்க இங்கே எல்லாருக்கும் பெருமைப்படுத்திய கோலம் இருக்கே அதுவே ஒரு பெரிய காட்சி. ஐயா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய கூட்டம், சுப்பிரமணிய சாமி கூட்டிட்டு வந்தார். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியும் மனநிறைவும் உள்ளதாக அமைய நம்ம வீடுகளில் ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். கல்யாணம் முடித்த போது தான் சந்தோஷமாக இருக்கு, சம்பளம் வாங்குற அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், சில வீட்டில் இருக்கும், சில வீட்டில் அன்னைக்குமே சண்டை தான், ஏன்னா சம்பளம் ஒழுங்காக வந்து சேராது. அதனால் பல வீடுகளில் மகிழ்ச்சி என்பதற்கே அதை காணோம், சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அது இந்த உடலுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்கிறான். இந்த உள்ளத்துக்குள்ளே அதை நிறைச்சிக்கிட்டோம்னு சொன்னால், கவலை இல்லாமல் இருந்தால் நோய்க்கு செலவழிக்க வேண்டாம், நம்ம உடம்புக்கு செலவழிக்க வேண்டாம். ஆனால் என்னவோ தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கவலை என்பது குடிகொண்டு இருக்கு, கூடவே இருக்கு. என்ன காரணம், இங்கெல்லாம் அநேகமாக நெசவாளிகளும் விவசாயிகளும் பெருகி இருக்கிற இடம், சின்ன சின்ன தொழில்கள் இருக்கும், என்ன காரணம், அதான் வேற யோசிக்கணும். கல்யாணமே கட்டாமல் இருந்துக்கலாமா, அது கட்டியாச்சு, கட்டாமல் இருக்க முடியாது. நம்ம கட்டாமல் இருக்கலாம்னு நினச்சா கூட இருக்க விடுறாங்க, இல்லை பொண்ணை பத்தாளுங்க அவங்க கிளம்பி வந்துடுறாங்க, அப்புறம் சொந்தத்துக்குள்ள இல்லை அப்புறம் அப்படின்னா, அப்புறம்னா ஆமாப்பா
அவர் மாப்பிள்ள நிமிர்ந்துகிட்டு இருக்கார், நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க. ஏ யோசிக்க வேண்டாம், யோசிங்க, யோசிக்கலாப்பா, பாப்போம். நம்ம வேணாம்னு சொல்றோம், சொல்றதில்ல. நான் வேணாம்னு சொல்ற மாதிரி சினிமாக்காரர் நம்மளை வச்சிருக்கான், இல்லை டிவி வச்சிருக்கு. டிவி பார்க்குற ஆள், சினிமா பார்க்குற ஆள், பத்திரிக்கையை புரட்டி பார்க்குற ஆள், கல்யாணம் கேட்டால் மறந்துடுவாங்களா? அதெல்லாம் முடியாது. திருமணம் பண்ணி தான் ஆகணும். திருமணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கணும்ல. இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்லா இருக்காங்க. பார்த்தா க்ளீன் ஷேவ் தான், ரொம்ப க்ளீனாக ஷேவ் பண்ணி. அது அவரை ஷேவ் பண்ணும்போது அந்த அம்மா பக்கத்தில் போய் நின்று அவர் உடனே என்ன, நான் வந்த விற்பாடு தான் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் இங்கின கொஞ்சம் இங்கின கொஞ்சம் இந்த இங்கின இங்கின இங்கே கொஞ்சம் இந்த ஆட்டுக்கு தாடி வச்சிருக்கு பாருங்க, அது மாதிரி அங்கனங்கன வச்சிருந்தேன். இந்த பிள்ளை வந்த விற்பாடு தான் சொல்லிச்சு, இந்த ஏய் போயா போ, சேவிங் பண்ணு, என்னதான் வளர்ந்தே நீ அப்படின்னு ஒன்னே சேவ் பண்ணவா, ஆ பண்ணிடவா, போயா பண்ணிடுறாரு. பண்ணிட்டு கண்ணாட்டியே பார்த்துதான் அந்த அம்மா அவரை பார்த்து உடனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பார்க்கிற வேலை பார்க்கிற தளத்தில் கேட்கிறாங்க, ஆயால் நடக்குது ராஜ்யம் எத்தனை நாளைக்கோ, ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்க. அவர் ஒன்று நம்ம சொல்றான், ஏன்டா பொறாமப்படுறீங்க, உங்களால முடியலன்னா பேசாம இருக்கடா, ஆய் போயிட்டுறோம். மூணே மாதம் தானே ஆகுது, என்ன காரணம் ஏது ஒன்றும் தெரியல. பார்த்தா அதுக்கு இருப்பாடு, அந்த பொண்ணு சமயக்கட்டில் உட்காருந்தா, இங்கே உருவி வானத்தை பார்த்து வேடிக்கை இருக்கு. இவன் அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு நாசமாக போகும், செத்தாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளை சொல்ல, நாங்கள் எதுக்கு சாகுறோம், நாங்கள் கொண்டு கிட்டல வந்தோம். ஆமாம், கொண்டு கிழிச்சிட்டீங்க சண்டை. பக்கத்து வீடுகளில் இலவசமாக ஒரு சினிமா பார்க்கறதுக்கு அதுக்கு ரெடி ஆயிடுது. அங்கே இருக்கிறவங்க சின்ன பிள்ளை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது பாட்டுவா, சத்தம் கேட்குது, அங்க காட்சி தெரியல, ஓ ஓ போன. அதுக்குள்ள இன்னொருத்தர் சொல்லுது, இது சனியனுக்கு சொல்லக்கூட தெரியாதே அப்படின்னா, கிளவி நீ போவையா, நீ போனால் அம்புட்டு நிறுத்திக்கிடும், நீ போகாத உள்ளதும் அடைச்சிக்கிட்டோம், நீ இரு. நடக்குதுல்ல அப்படிலாம் இல்லாம என்றும் நல்ல சந்தோஷமா இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். சரியா 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 அப்படின்னு நிம்மதியா இருக்கணும். அதுக்கு என்னையா வேணும், என்ன வேணும், அவ்வளவு முழுக்க நம்ம கேள்வி. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க,
இன்னதான் வேணும் அப்படின்னு பெரியவங்க திருமணம் பண்ணவங்கிட்ட கேட்டோம்னா சொல்லிவிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லைடா, சில ஆளுகளை கேட்டால் சொல்கிறாங்க அவன் என்ன பேசினாலும் நீ எடுத்து பேசாதடா, அவன் என்ன பேசினாலும் நீ எடுத்து பேசாத, ஏன் வயிறாப்பா வஞ்சிட்டு போகிற, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு இருந்து கஞ்சி ஊற்றுறாளே அதுவே பெருசுடா, அதுவே பெருசு, வயிறான்னு சொல்கிற. ஓ, எது சொன்னாலும் ஏதோ என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன், என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன் அப்படியும் சொல்லிகிட்டே இருக்கு. அப்புறம்தான் அவள் கேட்பா, இன்னும் எத்தனை வேட்டை கடன் கொடுத்துருக்க, சிக்கல் வரும். அதனால் சில பெரியவங்க அவங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. நம்ம எப்படி அதை சரி கட்டுறது? ஆனால் நம்ம பெரியவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ரெண்டு தலைப்பை கொடுத்து இதை வச்சு சொல்லுங்க, இதில் எது இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எது? இந்த பக்கத்தில் மாதம் மாதம் தகுந்த வருமானம் வரணும், ஏற்ற வருமானம் சொருக்க, அவ்வளோதான். ஏன்னா வாங்கி கொடுக்குற ஆளுக இல்லைங்க, ஜவுளி கடையில் போய் நின்னாலே தெரியும். அது நம்ம தாய்மார்க போய் நின்றுட்டு இல்லை நகைக்கடைக்கு போய் நின்றுட்டோம், அவர் இருக்காரு அங்கே, ஐயா அது எங்கள் வீட்டம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சுன்னா அவர் பெரிய கும்புடா, ஐயா வாங்கையா வாங்கையா, காணவே காணோம் நம்ம அவர் வீட்டம்மா ஒன்றும் வாங்கலை, சும்மா தான் இப்படி வந்தோம், அதுக்குள்ளே இவர் சும்மா இருப்பாரா, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, ஐயாவா உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அவர் நினைச்சார்னா எவ்வளவுக்கு வாங்கலாம், சூடேத்துறது. அந்தம்மா நீங்கள் தான் மெச்சிக்கிடணும். என்ன செய்வீங்க நம்ம அப்போ இப்போ என்ன ஆகுது, இந்த ரெண்டு பேரும் கொட்டுற தாளத்தில் சரி சரி அதனால் என்ன பரவாயில்ல, என்னம்மா ஏ என்னம்மா நீ பார்க்குற எதையும் இல்லை, வெளியே கிளம்புமா, நான் வெளியே கிளம்புவோம் டபக்கு. நம்ம உடனே ஏ உள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் வெளியே கிளம்புன்ற பாரு அப்படின்னா ஒன்றும் வேண்டாம், இந்த கம்மலில் எண்ணெய் இறங்கிருச்சு தோடு பார்க்கணும், வேறு புது டிசைன் வந்திருக்கா, அவருக்கு இதில் என்ன லாபம் வந்துட போகுது, அவர் என்னம்மா நீங்கள் இதை போய் பார்க்குறீங்க, சரி எடா டே எடா டிசைன் எடா, அவர் அவர் சொல்கிறாரு எடா அதா கண்ணா உண்ணாச்சான பார்த்தா ஊழியை சூப்பதி கொடி அப்படின்றாரு, அவர் ஏதோ ஒரு டிசைனாக பேசுகிறாரு. அவன் உள்ளே போனேன் ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு வர்றேன் செத்தோம் அன்னைக்கு, அப்போவே நம்மளை கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மா அம்மட்டி இப்படி புரட்டி 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 பார்த்து எங்கள் வீட்டு கழிவு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கண்ணாடியில் போய் நின்று இந்தா எடுத்து அப்படி தோடை அப்படி போட்டு இந்தா அங்கேயும் பார்த்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஊட அப்படின்னா என்ன அர்த்தம், என் வாயா வா பாரு அண்ணா நல்லா இருக்கா, உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிடணும், உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லணும். நீ அந்நேரம் போய்கிட்டு
அப்படின்ன நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நல்லா இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா அப்படி சொன்ன உடனே அவர் கடைக்காரர் பிடிச்சிடறாரு. அம்மாவுக்கு எப்படி இருக்கியா, என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்க, என்னையா என்னையா நகைக்கடைக்கு கூட்டிகிட்டு போன அந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய மாதிரி, அதை பார்க்குற பார்வை இருக்க. அது இவரெல்லாம் ஒரு நான் ஜவுளி கடையில் நின்னார் பாருங்க, என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்கன்னு, என் தலையெழுத்து நிற்கிறேன்னு. நான் அப்புறம் தான் நான் சொன்னேன், என் தலையெழுத்து நான் உள்ளே போகிறேன். நாளே வாங்கி கொடுக்குற ஆளுகளில் அவங்க சொல்கிறாங்க, ஏற்ற வருமானம் இருந்தால் நமக்கு விருப்பமான வருமானம், தேவையான வருமானம் இருந்தால் கவலையே இல்லையா, கவலையே இல்லை. அந்த பொம்பளை ஏயா அப்படி போவோமா டூரு, எங்கே போவோம், ஆனால் எதுக்கு மெட்ராஸில் என்னென்னமோ நடக்குதுன்றாங்க, போயிட்டு வருவோமா சென்னையில். ம், சரி. நம்ம பயலுக்கு சும்மா இருப்பாங்களா அந்நேரம், அடி பூராங்க டிக்கெட் உடனே புக் பண்ணு. அதுக்குள்ள அந்தம்மா, அது அதுக்கு வண்டி இல்லை, ஒரு காரையே எடுங்க, காரை விடு, அவளை வேறு ஏற்று அங்கேருந்து பிடிச்சி எங்கள் சென்னிமலையிலேருந்து சென்னையை நோக்கி கார் கிளம்புது. ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இங்கேருந்து ஒரு பத்து ஒரு 50-100 கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே ரெண்டு தடவை இறங்கிடுவாங்க கீழே. சத்தமெல்லாம் போடப்படாது, கூட்டிகிட்டு போ. அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ள அவங்க திங்கிற தீனி இருக்கே, அதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்ற வருமானம். பேராசிரியர் முனைவர் தாக்குசு போனேன்னு சொல்கிறார், வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம பகுமானந்தாயே பெருசாக இருக்கும், அதுக்கு மேலே பெரிய பகுமானமே வேண்டியதில்லை. வீட்டில் நமக்கு இருக்கிற மரியாதை இருக்கே பெருசு என்றார் அவர். பக்கத்தில் இருக்காரே பேராசிரியர் ராமச்சந்திரன், அவர் கல்யாணம் ஆனபோது நல்ல நிறமாக இருந்தார். நான் கூட கேட்டேன், என்ன தம்பி இப்படி கருத்துட்டீங்க என்ன, அவ்வளோதாயா நம்ம நிலைமை, ஏன் வாங்கி கொடுத்தே கருத்து போனார். அதனால் அவர் சொல்கிறாரு, எது வாடாலும் சரி காசு வேணும், பணம் கையில் வந்துருச்சு, தேவையான பணம் நமக்கு சந்தோஷம் தானாக வந்துடும்ன்றார் அவர். கணேஷ் இருக்காரு பேராசிரியர் ராஜாராம், அவரும் அப்படியே சொல்கிறார், படித்த ஆளுங்க 3 ஆண்களும் வருமானந்தாய சந்தோஷத்துக்கு காரணம். அது இருந்ததுன்னா பொம்பளைங்க பிள்ளைக ஒரே குஷி தான், நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி எல்லாம். இந்த பக்கம் இருக்காங்களே முனைவர் ராம சவுந்தரவல்லி, இன்னைக்கு தான் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. மலேசியாவில் 5 திருப்பணி சொற்பொழிவு நடத்திட்டு அவசரமாக வந்து இன்னைக்கு இங்கே வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க, முதல்ல தேவையானது இனிய இதயம்,
நல்ல மனசு வேணும்யா. இதயம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல மனசு வேணும். சுருக்கமா சொல்ல போறான் யாருக்கு அது அப்புறம் சொல்றேன்றாங்க. நல்ல மனசு வேணும் இப்படியா. இந்த நேரம் வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. மனசு நல்லா இருக்கணுமே, அது சந்தோஷமா, அது சந்தோஷமா இருக்கணும்னா நல்ல மனம் வேணும். அவங்க கூட இருக்காங்களே சான்சி அம்மா, அவங்க வீட்டுக்காரரு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவ்வளவையும் கேட்பார். ஆமாம், இவங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் நில்லுங்க, ஒரு 10 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் வர முடியும், ஆனால் அங்கனையே தான் நிற்கணும். நான் பொய் சொல்ல, இப்போ கூட நீங்கள் போங்க, வில்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அவங்க ஊர், பஸ் ஸ்டாண்டில் நிற்பார். போய் பாருங்க, நான் பொய் சொல்கிறேன் மெய் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா நான் 2-3 தடவை பார்த்துட்டு தான் அவரை கேட்டேன், என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்க, என்ன இங்கேயே நிற்கிறீங்களே, என்ன செய்தீங்க, உத்தரவு அப்படின்னாரு. ஏதோ அரசாங்க உத்தரவானார் கேட்டேன், நம்ம வீட்டுக்கு அரசாங்கமே அந்த அம்மா தானேன்றார். அந்த அம்மா சொல்லுது, அப்படி நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அந்த கடைசியில் இருக்காங்களே முனைவர் ரமணி பாண்டியன், அவங்களும் சொல்கிறாங்க, வச்சதான் சட்டம் வீட்டில், வச்சதான் சட்டம், 10 மணிக்கு வீட்டில் இருக்கணும்னா 10 மணிக்கு இருக்கணும், இருப்பார். 10:05 வெளியிலேருந்து செல்போன் எதுக்கு இருக்கு சொல்லிடுவார் ஃபோனில், டேய் பஸ்ஸே கிடைக்கல, 1 மணி நேரமாக நிற்கிறேன் அப்படின்னு. உடனே சரி, அப்போ ஒரு 5 நிமிஷம் முந்தி வந்திருக்கணும், டேய் 1 மணி நேரமாக நிற்கிறேன் இங்கே வரலடா சார், இந்த தடவை மாப்பு மாப்பு, இந்த தடவை மாப்பு, அடுத்த தடவை ஆப்பு கேட்டுக்குவார் வீட்டில். ஆக அவர் அந்த அம்மாவும் ஒரு இனிய இதயம் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவுகளோடு வந்திருக்கீங்களோ தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம முடியலையா, போட்டக்கார தான் சொல்கிறாரு சார், சரிங்க சரிங்கன்றார். வேறு வழி இல்லாமல் இருக்கா நம்ம. இப்போ முதல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உள்ளதாக அமைய நமக்கு பெரிதும் தேவை ஏற்ற வருமானமே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய அணியை தக்க வைப்பதற்கும் வெற்றி பெறுவதற்குமாக உங்கள் வாக்குகளை விரும்பி வருகிறார். வாங்க நீதிபதி அவர்களே, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் போதிய வருமானம், ஏற்ற வருமானம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வருமானம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தேய்மானமாகிவிடும். பொருளாதாரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சேதாரமாகிவிடும். நம்முடைய வாழ்க்கையானது தேய்மானம் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வருமானம் தேவை. பணம் இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. இனிய இதயம், இதயம் நல்லெண்ணெய் வாங்க கூட காசு வேணும். இனிய இதயம் சும்மா அந்த கதையோட இனிய இதயம் அதெல்லாம் எங்கே இருக்கு,
மகிழ்ச்சியா சிரிப்பா எனக்கு தெரியும், அனுபவப்பட்டவன். ஒன்னாம் தேதி வெளியே போற பொழுது இன்னைக்கு சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, ரெண்டு தடவை சொல்ற வாங்க வாங்கன்னு. பணத்தை வாங்க, சீக்கிரமா வாங்க, வேறோடு கிடையாது. ஒன்னாம் தேதி என்ன வரவேற்பு தெரியுமா? தடபுடலான வரவேற்பு. அடே அப்பா, ஒன்னாம் தேதி பண்ற அந்த உபசரணை இருக்கே, ஏன் அந்த முருகனுக்கு கூட அப்படி நடக்காது, இந்த முருகனுக்கு நடக்கும். என்ன துட்டு கொண்டு வரேன், பணம் பணம் இருந்தால் தாங்க எல்லாமே நடக்கும். நான் ஒன்று சொல்ல கேட்குறேன், இது கல்யாணம் ஆனதே சம்பளம் வந்ததுனால தான் கல்யாணம் ஆச்சு. ஆமாம், கல்யாணம் எனக்கு எப்படி ஆச்சு, மாப்பிள்ளை எப்படின்னு கேட்குறா வச்சுருங்க. மாப்பிள்ளை நாள்தோறும் முருகன் கோயிலில் போய் அன்னதான திட்டத்தில் சாப்பிட்டுட்டே இருக்கார். சாயங்காலம் ஆனா பிள்ளையார் கோயில போய் சுட்டல் வாங்கி திம்பாரு, ராத்திரி பெருமாள் கோயில போய் பிரசாதம் வாங்கி திம்பாரு. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், மனசு தங்கமான மனசு, இனிய இதயம். யாரோ பொண்ணு தருவாங்களா? ஒருவே பொண்ணு தரமாட்டா, பண்டார பரதேசி போய் வெளியே போக சொல்றாங்க. எப்போ பொண்ணு தருவாங்க? நான் காலேஜ் வாத்தியார், 2000 ரூபா சம்பளம். அப்போ இப்போ இல்லை, இப்போ 50,000 சம்பளம் வாங்குறாங்க. இப்போ 2000 என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி தெரியுமா? பணம் இருந்தால் தான், அதனால தான் திருவள்ளுவர் சொன்னாருங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, தெளிவா சொல்லிட்டார். பணம் இல்லையா ஒன்றும் வாழவே முடியாது. இவங்க கேட்டதை கூட வாங்கிட்டு தரணும் இல்லை? ஆமாம், கேட்டதை கூட வாங்கி தந்தால் தாங்க மகிழ்ச்சி, வீட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ நான் இவ்வளவு வேகமாக ஏன் இங்கே பேசுகிறேன், வீட்டுக்குள்ளே பேச முடியலை. வீட்டுக்குள்ளே வாய திறந்தா மீடியா வாய திறந்தா அந்த அம்மா காண்டாவிட திறக்குறாரு. அது எது மாதிரி ஏன் கேட்குறீங்க? பேச முடியாது வீட்டில், வீட்டில் பேச முடியாதான் இந்த மாதிரி மேடை மேடையாக போய் பேசிகிட்டு இருக்கேன். கேட்டு புட்டுக்க இந்த கேட்டதை பூரா வாய்க்குடு வாய், எப்போ மகிழ்ச்சி மகிழ் வாய்ந்தாங்க மகிழ்ச்சி. உன்னை கட்டிட்டு நான் இதில் சொகத்தை கண்டேன், ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, இவளை கட்டிட்டு இவன் நட்டு கண்ணு தெருவில் நிற்கிறேன், நகை உண்டா நட்டு உண்டா. நான் இப்படி சொல்லாத பெண்கள் யாராவது இருக்காங்களா? வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி, பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி, பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை மகிழ்ச்சி. எங்க அப்பா மாதிரி உண்டா குண்டாங்கிறேன். மனைவி கேட்டதை மகிழ்ச்சி, தீபாவளி வருதா அவளுக்கு ரொம்ப கில்லாத்தையும் பணமே கொடுத்து ரூபாய் கொடுத்து போய் வாங்கிக்கோ, அவனு இஷ்டப்பட்டபடி வாங்கு. ஐயோ எங்க வீட்டுக்காரர் இருக்காரே, அப்ப ஏதாவது நீடுது ஒன்னு வாங்கி தலையில பஞ்சப்பைய. இவரை கட்டி ஒரு காரணா பிரயோஜனம் கிடையாது. மனசு எல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அது பார்க்க முடியாது. பணம் தான் பார்க்க முடியும், பார்க்க முடிய ஒன்றை பார்த்தால் தான் மகிழ்ச்சியா இருக்கும். மனசு யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்தது கிடையாது. பணம் தான் பணம், அதனால தான் உத பாடினா, காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கு அது தெரியும். அப்பா கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது. மனமே பணத்தை கைப்பற்ற நினைக்குது. இன்னொன்று கேட்குறேன், எப்போ மகிழ்ச்சி வரும் தெரியுமா? வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணால் மகிழ்ச்சி இல்லைங்களா? எந்த வீட்டிலையாவது வரவுக்கு ஏற்ற செலவு செட்டாங்களா? ஐயா எத்தனை சேலையா வாங்குவாங்க, எத்தனை சேலை,
பியூரோவை திறந்தா கட 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 கீழே விழுகுது. என்னை கட்டிக்க, என்னை கட்டிக்க. எத்தனை சேலையா, எத்தனை சேலையா. அதுலயும் கடையில போனா ஒரு சேலைக்கு ஒரு சேலை இலவசம் வைக்கிற. நம்மளுக்கு ஒரு வயலுக்கு ஒரு வேட்டிக்கு ஒரு கர்ச்சி கூட இடம் தர மாட்டேங்கிற. ஒரு வேட்டி வாங்கினால் ஒரு கர்ச்சி இலவசம். ஒரு போய் தர்றா போக மாட்டோம், நம்ம போக மாட்டோம். இவங்க இருக்காங்களே அக்கா, கோபதி அக்கா, கமலாக்கா, விசாலாட்சி அக்கா, எல்லா அக்காக்களும் சுக்காக்கள்லாம் போய் கடையில் நின்று அவன் கூட்டு கூடு கூட போறான். ஆம்பளை செத்த அவன் கடையிலேயே போத்திஷில பதில வச்சிருக்கான் பாருங்க. பிரசாதம் தயார் பண்ணி வச்சிருக்கான், பொங்கல் வச்சிருக்கான், கையில் கொடுத்து தின்னுக்கிட்டே கட்டடா அடுத்தது. அந்த அம்மா உள்ள போனா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம நண்பர் வந்துடுவார். என்ன சார் நிகேஷ், இங்கே உட்காந்துருக்கியா? எங்கேயா உட்காருவேன், இங்கே தான் ஏன் இடம் இருக்கு உட்காந்துருக்கேன்னா. நீயும் உட்காரு, அவரையும் உட்காரு. எங்கள் அம்மா உங்கள் வீட்டம்மா உள்ளே போயிருக்காங்க. இந்த அம்மா இனிமேல் தான் போக போகிறாங்க. இன்னொருத்தர் நான் நேற்று சாயங்காலத்துலேருந்து உட்காந்துருக்கேன் சார் இருக்கிறான். அவர் கடைக்கு போனால் என்ன வாங்குறது கிடைக்கெடுத்தாலும் வரவுக்கு பெரிய செலவியா. ஒரு செலவு வாங்கினா பத்தாது, ரெண்டு செலவு வாங்கினா பார்த்து அப்போ தானே மகிழ்ச்சி. வரவுக்கு மீறிய செலவு தான் மகிழ்ச்சி. எப்படி வரும் ஆம்பளை பிள்ளைங்க? சிக்கனமான பேர் வழிங்க. ஆண்கள் மாதிரி சிக்கனமான பேர் யார் இருக்க முடியுங்க? அவன் சிக்கன நாலு முளை வேட்டி அவ்வளோதான் பாருங்க. நாலு முளை வேட்டி நாலு முளந்த அவங்க ஒரு சேலை 5000 ரூபா வாங்கி கட்டிக்கிட்டு சரக்கு சரக்கு சரக்கு. அது எப்படித்தான் ஒரு பை போட்டிருக்காங்க ஒரு ஜோல்னா பை, அது பழனிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி அவ போட்டுக்கிட்டு என்னதான் தெரியுது. அந்த ஜோல்லா பையில் கண்டதும் இருக்கும், பொட்டு இருக்கும், கண்ணாடி திறந்த உடனே அப்படி. அது எதுக்கு கண்ணாடி எதுக்கு நான் கேட்குறேன்? பர்ஸ்து தானே, பணம் தானே வச்சுக்கிறது, உள்ளது கண்ணாடி இன்னும் அளவு குறைஞ்சி வயிறுமா நான் கண்ணாடியை பார்த்து பார்த்து தரேன் பார்த்து. எல்லாம் அனுபவசாலிகள் கைதிட்டுறாங்க. அனுபவசாலி கிடையா, சென்னிமலையில் இவ்வளவு அனுபவசாலி நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதையா இது பர்சு பணம் வச்சுக்கவே பர்சு மூஞ்சிய பார்க்கவா பர்சு எந்த ஆம்பளை கண்ணாடி வச்சிருக்காயா? கிடையாது கிடையாது. ஒருத்தர் மட்டுமே கண்ணாடி இருக்காது. இவன் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு உடனே கண்ணாடியை பார்த்துக்கிடுவாங்க. ஒரு மாதிரி பவுடர் வேற வச்சிருப்பாங்க உள்ளே, அதை அப்போ அப்படியே கர்ச்சிப்பில் போட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. டொக்கு டொக்கு போகலாம் போகலாம். இப்படி இருந்தால் குடும்பம் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கும்? குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வரவுக்கு தகுந்த செலவு செய்ய போகிறோம். ஆம்பளை இந்த பெண்கள் கையில் பணத்தை கொடுத்துருவோங்க, சரி ஒத்துக்குருவோம். உங்கள் கையிலே பணத்தை கொடுத்தாச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்? வரவுக்கு எதாவது செலவு ஒன்றும் இல்லையா? ஏ ஒரு மாதம் சம்பளம், எனக்கு சம்பளம் எவ்வளவோ என்னுடைய சம்பளத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கொடுத்தா அந்த அம்மா என்ன பண்ணணும்? அதுக்கு உள்ள செலவு பண்ணால் தரங்க மகிழ்ச்சி. 25வது தேதி வந்த உடனே நீங்கள் கொடுத்த காசை பூரா அந்த இழுவை இருக்க சொல்லி மாடாது தீர்த்து போச்சு. நான் 5 நாளைக்கு செலவுக்கு வேணும் எடுத்து விட்டு அக்காட்ட அதை யார்கிட்ட கடன் வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் கடன் கொடுக்கறது யாரும்பா இருக்கா, ஒன்றாந்தேதி தான் சம்பளம் கிடைக்கு. அந்த அம்மா சொல்லு நான் வேணும்னா எடுத்து விட்டு அக்காட்ட வாங்கி தாரேன். அந்த அக்கா 3 வட்டி கேட்கும். அந்த அக்காட்ட என் பணம் பூரா அந்த அக்கா கொடுத்து வச்சுருக்கா. அது யார் பணம்? என் பணம். இந்த அம்மா சிறுவாடு பிடிச்சி அந்த அக்காட்ட கொடுத்து வச்சிருக்கு. அந்த அக்காட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்து நானே வட்டி, என் பணத்துக்கு நானே வட்டி கொடுக்கணும். ஐயா என் பணம் அது, என் பணத்துக்கு நானே வட்டி கொடுத்து நட வேண்டியிருக்க ஐயா தேவையா? என்னைக்காவது இப்படி ஒரு குடும்பத்தில் நடந்தா என்னங்க அர்த்தம்? எப்படி மகிழ்ச்சி வரும்? பணம் இல்லாட்டி ஒன்று நடக்காது. பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணணும். அந்த செலவு வரவுக்கு தகுந்த நீங்க தானே பூர குடும்ப ஆட்சி. ஆட்சி உங்க கையில உருதாச்சு இல்ல, நீங்க தானே செலவு பண்றீங்க. இவனுக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க வெட்டி பயங்க ஒண்ணும் கிடையாது. நமக்கு இருக்கிற கொண்டது கொடுத்தாச்சு, கொடுத்தது நீங்க ஒழுங்கா செலவு பண்ணா இவ்வளவு கஷ்டம் வருமா, இவ்வளவு துன்பம் வருமா? வராது இல்ல. பணம் கொண்டு கொடுத்தாச்சு, அதுக்கு மேல என்ன வரவுக்கு பெரிய செலவு? அதுவும் மட்டும் இல்ல, அவங்க ஒண்ணும் சொல்லி முடிச்சிடாங்க. அவங்க இருக்காங்களே நம்ம அண்ணன் தம்பி வந்தா ரொம்ப குறைச்சி செலவு பண்ணுவாங்க. அவங்க அக்கா அண்ணன் வந்தா அள்ளி விடுறது. எங்க அண்ணன் வந்தா 4 இட்லி தான் கணக்கா. அவங்க அண்ணன் வந்தா பால் பாயாசம். அப்படியே அப்படியே அப்பா அப்படியே முந்திரி போட்டு வறுத்து பால் பாயாசம். இப்படி இருந்தா எப்படிங்க மகிழ்ச்சி இருக்கும்? நீதிபதி அவர்களே
போதிய வருமானம் இருக்க வேண்டும். அந்த வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவு செய்ய வேண்டும். ஆகவே வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, ஒன்று மட்டும் சொல்கிறான், முடிவு நிறைவு செய்கிறேன். நிதி இருந்தால் தான் நிம்மதி வரும். நிம்மதி என்கிற சொல்ல பாருங்க, நிம்மதி என்கிற சொல்லு முதலிடத்து நீ கடைசி இடத்து தீ. நிம்மதி வேண்டுமென்றால் நிதி இருந்தால்தான் நிம்மதி வரும் என்பதை தெளிவாக நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். எனவே போதிய வருமானம், நீங்கள் கேட்டதை புற வாங்கி கொடுக்குறோம், என்னன்னாலும் வாங்கி கொடுக்குறோம். பணம் இருந்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லானை இல்லாடும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல் என்ற காரணத்தினாலே போதிய வருமானம், பணம் இருந்தால் மனம் இனிமை தானாக வரும் என்று கூறிக்கொண்டு, இனிய மன இனிய இதயம் எப்பொழுது வரும் என்றால் பணம் இருந்தால் இனிய இதயம் தானாக இனிக்கும் என்று சொல்லி வாய்ப்படுத்துவதை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மனுஷன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காருயா, அங்கே அடி வாங்கியிருக்காரு. நான் சொல்லலை அங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு, இல்லை உள்ளபடியே கையில் காசு இருந்தால் தான் நடக்கும் காரியம். கேட்டதை வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. என்ன வேணும் கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துடணும், ஏன்னா சந்தோஷம். ஏன்னா கண்ணால் பார்க்கக்கூடியது பணம் தான், இதயத்தை போய் யார் பார்த்தா அதனாலையும் பார்க்க முடியுமா? அது எங்கே இருக்குன்னு தெரியல இன்னும், அது வேறு தகராறு. இனிய இதே எங்கே இருக்குது? இந்த பயலுக்கு ஒரு ஆட்டின் மாதிரி போடுறாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கம்பையும் போட்டு வச்சு இதான் இதயம்ன்றாங்க. அது 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 இதயம்னா அது அது டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன செய்கிறாரு, ரத்தத்தை பம்ப் பண்ணுதுன்றாரு. அன்றி வென்றிக்கல் ஆறிக்கல்னு கிடக்காங்க, ரத்தத்தை அது கீழே மேலறையில் பம்ப் பண்ணி சுத்தம் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. இதில் போய் எங்கிட்ட இதயம் இருக்கும் விளங்க நமக்கு. அவர் டாக்டர் இதயம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதை தெரியாமல் தான் நானும் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். அவரே டாக்டரே திண்டாடுற போய் நம்ம எங்கே போவாங்க, நம்ம உடம்பை எங்கே பார்த்துருக்கோம், பார்க்கல. அதனால் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் ஏன்றார் அவர். பணம் ஒரு வடிவமாக இருக்கு, அதுக்கு காகிதமாக இருக்கு, காசாக இருக்கு. அதில் பாகிஸ்தான்காரன் அடிச்சு அடிச்சு அனுப்புகிறான், அந்த சண்டாலை நாசமாக போகும். ஒரு ஒரு மரியாதை வேணும் வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய எக்கானமி நம்ம பொருளாதாரத்தை முடக்கினான்னா அவர் முன்னேறிடுறாராம். அது என்ன என்ன புத்திசாலி தான் அது தெரியல விலங்கலை. நம்மளை முடக்கி அவர் முன்னேறாராம். சரி, நம்ம என்ன செய்ய முடியும்? காசுக்கு எங்கே போகிறது சொன்னால் விளங்குதா? விளங்கலை. அல்ல, அவன் திணறி இருக்கார் கடந்து. அந்த திருவள்ளுவர் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தால் வீட்டில் சொல்லி பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, இனி விட்டுருங்க கல்யாணம் வேண்டாம் சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை, தெரியல. அவரே அம்புட்டு பெரிய தாடி வச்சுருக்காரு நம்ம பெரியவர். திருவள்ளுவரே அவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காரு, என்ன கஷ்டத்தில் வச்சாரோ கஷ்டம். இவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு, பேசாமல் இருக்கணும்ல இந்த கட்சி. வாங்க மனைவர் ராமசுந்தரவல்லி. நடுவர் அவர்களே, நீங்கள் தலைப்பு என்ன முதல்ல? தலைப்பா? ஆண்களா பெண்களா? நான் தலை இல்லை இல்லை இல்லை. அவர் அதாவது அங்கேருந்தே வந்திருக்காரு, போர்வை பொத்தி விட்டாங்க, இன்னைக்கு திட்டியே தீக்கிறது அம்பது பேரையும் பொம்பளைங்கிருப்பாரு. அது அவர் தலையெழுத்துங்க. நல்ல மனசு வீட்டில் இருந்தால் சந்தோஷம், அதுதான் நாங்கள் பேச வரோம்.
இது பெண்களுடைய குறையா ஆண்களுடைய குறையா என்பது அல்ல தலைப்பு. சும்மா எங்க வந்தால் நாமத்தை போட்டுக்கிட்டு இப்படி என்ன, போதிய வருமானம் இருந்தால் மகிழ்ச்சியா, நல்ல மனசு இருந்தால் மகிழ்ச்சியா? நல்ல மனசு யாருக்கு இருக்கணும்? எல்லாருக்கும் தான் இருக்கணும். உங்களுக்கு மட்டும் வேண்டாமா நல்ல மனசு? அப்போ அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் நல்ல மனசு வேணுமா? எல்லாருக்கும் தான் நல்ல மனசு வேணும். இல்லை, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்ற நிறைவு ஆணுக்கு இருக்கணும், பொண்ணுக்கு இருக்கணும். அவர் என்னவோ ரொம்ப பெரிய கேள்வியில், இவருக்கு 2000 ரூபா அவர் சம்பளம் வாங்கினதுக்காக அவருக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னு நினைச்சிங்க? நடுவர் அவர்களையே அந்த பொண்ணு பார்த்துச்சுங்க இவரை. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டாருமா, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது இவருக்கு, அவ்வளோ நல்ல மனுஷன். நான் உன்னே லாஜிக்காக நினச்சிப்பாரு கூட பயப்படுவாருமா, நீ ஓட்டிகிட்டு போனால் போ வருவாருன்னு. இல்லை, 2000 ரூபா மாப்பிள்ள சம்பளம் வாங்குறாரு, அப்பப்போ டாஸ்மாக்கு போவார், போகிறப்ப மட்டும் சிகரெட்டு குடிப்பார். டாஸ்மாகும் போய் சிகரெட்டும் குடிச்சிட்டாருன்னா போதையில் வீட்டில் இருக்க சாமான் தட்டு முட்டை எல்லாத்தையும் போட்டு உடப்பார். அவர் வீடு எது, ஏத்த வீடு எதுன்னு தெரியாமல் நுழைவார் இப்படின்னு சொன்னால். ஆனால் 2000 ரூபா சம்பளம் வாங்குறார். கட்டி கொடுப்பீங்களாங்க உங்கள் பிள்ளையில? சம்பளம் வாங்கினா மட்டும் கட்டி கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களாக்கும். இது எந்த ஊரில் நடக்குது? இல்லைங்க, அவன் எப்படிப்பட்டவன், நல்ல ஒழுக்கமும் நல்ல மனசும் இருக்கான்னு தானே முதல்ல பார்ப்போம். சம்பளம் என்ன பெரிய சம்பளம் இந்த நாட்டில் தான், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே பாகிஸ்தான்லேருந்து நோட்டு அடித்து வருதுன்னு. அப்புறம் என்ன தெரியுதுல்ல, அப்போ நோட்டு அடித்து வருதுங்கிறத நீங்கள் சந்தோஷப்படணுமா இல்லையா? பணத்தால் எல்லாம் சாதிக்கலாம் என்றால் நம்மளை வேலையே பார்க்க விடாமல் அவங்களே அடித்து தராங்களே, அப்புறம் நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம்ல? ஆமாம். இல்லையே, ஏன் இல்லை? இது சரியில்லை என்பது தெரியுதுல்ல. இல்லை, பணத்தில் கள்ள நோட்டு இருக்குல்ல, கள்ள மனசு இருக்கு அப்படி இல்லையா? மன இருக்கு இல்லை, அது வந்து நம்ம அப்படி இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. அதான் எங்களுடைய வாதம். மனம் நல்ல மனமாக இல்லை என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அவர் சார் 1ஆம் தேதி ஆனால் மட்டும் சந்தோஷமா? அது எப்படி, அது அது எப்படி நிரந்தரமான சந்தோஷமா இருக்க முடியுங்கிறதா எங்க கேள்விங்க. ஒரு கணவன் அவன் சம்பாத்தியம் பண்றாங்க, 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாரு, அது பெரிய உலகத்துல இப்படி பெருமை யாருக்குமே வர முடியாது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாரு, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே அந்த அம்மா சந்தோஷமா இருக்கான். அத்தை கூலி இத்த கூலி வாங்குறவங்களுக்கு தினம் சந்தோஷம். ஓஹோ, அப்படிதான் அவர்களுக்கு பணம் வந்தா சந்தோஷங்கிறாருல. அப்ப 25ஆம் தேதி 25ஆம் தேதியும் வீடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல மனைவி வேண்டும். அதை தெரிஞ்சுக்கோங்க, நல்ல மனசுடையவளாக அவள் இருக்க வேண்டும் இல்லையா? இவருக்கு வருகின்ற வருமானம் 5, 50, 500, அதற்குள் இந்த குடும்பத்தை செலுத்துவேன் என்று எந்த பெண் அமைகிறாளோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதை வச்சுதாமா, இதுதாமா என் சம்பளம்? இதாங்க நல்ல மனசு ஆணுக்கு இருக்கணும். நீங்க 5000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசு திறந்து மனைவிய, அம்மா நமக்கு இவ்வளவு வருமானம், இதுக்குள்ள நாம செலவு செய்யணும், சொல்லுங்க அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க 5000 சம்பளம் வாங்கிட்டு 3000 கொடுத்துட்டு 2000 ஓரம் கட்டிங்கன்னா அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கு? அப்ப நல்ல மனசு 2 இடத்துக்கும் வரணும். அத மனசுல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓரம் கட்டினாரோ அது இல்லை. நல்லவர்களே, எனக்கு ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இவர் வந்து நட்டு கழண்டு தெருவில் நிற்கிறாராம். தெருவில் நிற்கிறாராம் மதுரையில் நட்டு கழண்டு இப்போ தெருவில் நிற்கிறாராம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு முன்னால் உங்களுக்கு நட்டு டைட்டாக இருந்ததுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நட்டுக்கலண்டு நட்டுக்கலண்டு நகை நட்டு வாங்கி கொடுத்து நட்டுக்கலண்டு தெரிஞ்சுன்னா அப்போ அதுக்கு முன்னால் நல்லா இருந்தேலாக்கும். யாரு கண்டா, யாரு கண்டா இல்லையா? அப்போவே லூசு போல இருக்கு, இப்போ ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாதம் வாங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இவர் ஏன் இப்படி ஒரு லூஸுக்கு அப்போ கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் சொன்னேன் அவர் தானே நட்டு கலந்து வச்சுருந்தாரு. எங்களுக்கு இப்போ தானே தெரியும் விஷயமே. எது, எந்த விஷயம்? நட்டுக்கலந்தது அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு இப்போ தான் தெரியும். எழுத சொன்னார் எங்க கொஞ்சம் எங்க ஒரு கல்லூரி பேராசிரியர்மா, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, இங்கே சின்ன சின்ன பிள்ளைகள் உட்காந்துருக்கு. ஒரு நாகரிகம் வேண்டாம், பொம்பளை பிள்ளைங்க ஹேண்ட்பேக் எல்லாம் எட்டி பார்க்கப்படாதுங்க.
அதனால என்ன தவறு வீட்டம்மா வீட்டம்மா இத பாத்துர்க்கேன் அது கூட பார்க்க கூடாது தெரியுமா நாகரிகம்ங்கிறது அதுதான் கண்ணாடி வச்சுக்குவாங்களாம் அப்படி போய் பவுடர் போடு இவர் ஏன் அத பாத்துக்கிட்டு இருந்தாருங்கறத இப்ப ஏன் வருத்தம் எல்லாம் என்னங்க பார்த்ததுல என்னங்க வந்துச்சு பாக்க பாக்க கூடாது தப்பா பாத்துக்கு இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போடுது அந்த பிள்ளை பவுடர் போடுது அந்த பிள்ளை கண்ணாடி இதெல்லாம் பாத்துக்கிட்டு போக வர வந்தால உங்க வேலைய பார்த்துட்டு வர வேண்டியதானே நடுவர்களே இது அல்ல குடும்பம் அவர் சொன்னது எதுவுமே இதுக்கு பொருந்தாது நான் சொல்றேன் குடும்பம் என்பது மகிழ்ச்சியா இருக்கணும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் எப்பொழுது வரும் மனுஷனுடைய கவலை எல்லாம் எப்ப தெரியுமா மனசுல நிறைவு இல்லை என்றால் எத்தனை கோடி வந்தாலும் உங்களுக்கு நிறைவு வராதுங்க எவ்வளவு கொட்டட்டுமே கூரையை பொத்துக்கிட்டு கொட்டுது அப்படிம்பாங்கல்ல கொடுக்குற தெய்வம் கொடுத்தா கூரையை பொத்துக்கிட்டு கொடுத்தா கூட கூரை பெருசா இல்லைன்னு வருத்தப்படுவான் அதான் அவன் மனசு அப்ப நிறைவில்லாத மனம் இருந்தால் ஒரு நாளும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைய முடியாதுங்க இவ்வளவு வருது எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறான் நான் மாசம் மாசம் சாப்பிடற அளவுக்கு சம்பாத்தியம் பண்றேனே அப்படின்னு யார் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் நிறைவு வரும் நீங்க எத்தனை ஆயிரம் வந்தாலும் லட்சம் வர்றவனை பார்த்து பெருமிச்சு விட்டா அவங்களுக்கு எப்படி மனசுல நிறைவு இருக்கும் எப்படி சந்தோஷம் வரும் அதுல வருமானமே போதிய வருமானத்துக்கு எதுங்க எல்லை அதை முதல்ல நினச்சி பாருங்க அவர் 5000 வாங்குவார் இவர் 10000 வாங்குவார் இவர் 2000 தான் வாங்குவார் அவர் தினக்கூலி வாங்குவார் அப்போ யாருக்கு மகிழ்ச்சி வருங்கிறீங்க யாருக்கு மகிழ்ச்சி வருங்கிறீங்க போதிய வருமானம் அப்படின்னா அது என்ன எல்லை எப்போ நீங்கள் போதும் அப்படின்னு நினைப்பீங்க நினைக்கவே மாட்டானே பணத்தை பொறுத்தவரையிலும் மனுஷனை பொறுத்தவரையிலும் போதும்னே நினைப்பு வராதுங்க அதனால தான் அருமையாக சொன்னார் கவியரசர் சொல்லும் பொழுது மனித ஜாதியின் துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடானார் பணம் இல்லாதனால வரலைங்க மனசு தான் காரணம் நல்ல மனசு இல்லை வேற ஒன்றும் நான் வீட்டில் சண்டை அடிச்சுக்காம இருக்கணும்னு பெண்கள் நினைச்சாலே அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்காதா மாமியார் மருமக சண்டை வருதுன்னு சொல்கிறோம்ல ஏன் வருது இவளுக்கும் நல்ல மனசு இல்லை அவளுக்கும் நல்ல மனசு இல்லை உங்களுக்கும் நல்ல மனசு இல்லை அப்படிதானே அர்த்தங்க வீட்டில் நாமளை என்ன பண்றாங்க எப்படியோ சனியை ரெண்டும் குடும்பியை பிடிச்சிக்கிட்டு வெளியே போயிட வேண்டியது மாதிரி சிக்கல் வந்ததுன்னா கலண்டுக்கிட வேண்டியது இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இது ரெண்டும் சண்டை அடிச்சுக்கோ ஒன்று கொன்று விட்டு கொடுக்குற மனசு இல்லை அப்ப என்ன அர்த்தம் எல்லோருக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று ஒரு குடும்பம் நினைக்காவிட்டால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய பொம்பளைங்க சீல வாங்குறாங்க பொம்பளைங்க அலமாரி திறந்தா சீலையா கொட்டுது போய் அங்க காத்துக்கிட்டு இருந்தேன் இதனாலயா எங்கள் பெண்கள் சேலை வாங்குற கடன் வாங்குறாரா இவர் கடன் வாங்கினாரா அந்த அம்மாவே படம் கொடுத்துச்சான் அதுக்கு வட்டி கொடுத்துச்சான் இதெல்லாம் இல்லைங்க மனசு என்பது இதெல்லாம் இல்லை வேற வேணும் வேண்டாம் நன்றி உடைய இதயம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா இல்லையா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட நன்றியோடு இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட நன்றியோடு இருக்கணும் எல்லா காலத்திலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா வராதா இனிய இதயங்கிறது இதுதாங்க இதய நல்லெண்ணையும் வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்டை போய் எடுத்து அது எங்கே போகுது எந்த அர்த்தத்தை பம்ப் பண்ணது பார்க்க வேண்டாம் மனசு மனசு எங்கே இருக்குது அது அருவமானது இல்லையா அது தெரியாது கண்ணுக்கு தெரியாது அது நல்ல பொம்பளைன்னு சொல்கிறோம்ல அந்த மனுஷன் நல்ல மனுஷன் சொல்கிறோம்ல எதை வச்சு சொல்கிறோம் நல்ல யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் இருக்குது வீணாக தேவையில்லாமல் வெட்டியாக உட்காந்து வம்பு பேசாமல் இருக்கிறது இல்லையா இப்போ நம்ம பெற்றவர்களுக்கு நன்றியாக இருக்குது எத்தனை விஷயம் இருக்குங்க மனசை பொறுத்த விஷயம் பணம் என்பது ஒன்று தாங்க அதனால் நாம் வேண்டிய பொருளை வாங்க முடியும் வாங்கி அனுபவிக்க முடியும் அனுபவித்த அன்னைக்கே அந்த மகிழ்ச்சி அது மகிழ்ச்சியும் நிறைவும்னு எப்படி சொல்கிறது எனக்கு புரியலைங்க என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள பணம் வேண்டும் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா 10 ரூபா வேணும் டிக்கெட் எடுக்க உடனே சந்தோஷம் கர உருண்டு அந்த படிக்கும் இந்த படிக்கும் தவிக்கிட்டா இருக்கும் பஸ்ஸில் இல்லை தெரியாமட்டாங்கிறேன் அந்த நேரத்தில் தேவை எவ்வளவு தான் பணம் என்பது ஒரு தேவை அன்றாட தேவை ஆனால் நிறைவு என்பது அது அல்ல பெரியவர்களே நிறைவு என்பது நான் என் வாழ்க்கையை பூரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு குறையும் கிடையாது சரி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடினார் பார்த்தீங்களா அப்படி குறை இல்லை என்ற மனசு எப்போ நினைக்கிறதோ அது 1000 குறை வருமானம் பத்தாமல் இருக்கலாம் நான் 3 நேரம் 4 நேரம் சாப்பிடலை 2 நேரம் தான் சாப்பிட்றேன் ஆனால் நான் நிறைவாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் 4 நேரம் சாப்பிட்றமே சாப்பிட்ற மாதிரி இருக்கா ஏன்னா மனசெல்லாம் புழுக்கம் மற்றவனை பார்த்து வைத்தறிச்சல் அப்படி இருந்தால் தாங்க அந்த குடும்பம் சரியாக வராது ஆகவே நிறைவு என்பது மனதை பொறுத்தது அந்த மனம் நிறைவுடையதாக இருந்தால் விட்டு கொடுக்கறதுங்கிறதுக்கு ஒரு அழகாக ஒரு நெல்லை மாவட்டத்தில் சொல்கிறாங்க நல்ல மனசு இருந்தால் நல்ல மனசு இருந்தால் புளி இலையில் 3 பேர் புரண்டு படுக்கலாமா
அது எப்படிங்க படுக்க முடியும்? ஒரு புளி இலை எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. புளி இலையில மூணு பேர் புரண்டு படுக்கலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எது இருந்தாலும் அவற்றை வைத்து நிறைவு பெறுகிற மனசு இருந்தா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மனம் நல்லா இல்லை என்றால் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் என்று அலைகின்ற நிலை வரும். பணத்தால் நிம்மதி வரும் என்பது கற்பனை. நல்ல மனமோடு திரும்பி செல்லுங்கள், வீடு நிறைவாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையா இந்த அம்மா, மனசு மட்டும் நிம்மதியை நிறைவா இருந்தா புளி இலையில மூணு பேர் படுக்கலாமா? புளி இலை பார்த்துருக்கீங்களா? இவ்வளவுதான் இருக்கும். சும்மா போட்டுக்கிட்டு காசு 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 காசுன்னு கத்தாதீங்கன்றாங்க. அவர் வாங்கி கொடுத்து அவர் அழுதுபட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அவங்க வீட்டில் அது வாங்கி கொடுத்த உற்பாடு என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லையா, மனசு நல்லா இருக்கணும். மனம் நல்லா இருந்தா தான் நிம்மதியே வரும்ன்றாங்க. யோசிக்க வேண்டியதானே. ராமச்சந்திரன் பாவம், அவர் அப்போ பிடிச்சிச்சு நொறுங்கி கிடக்காரு, கண்டேத்தமாக வயிறாகையா அப்படின்னு. வாங்க ராமச்சந்திரன். அதாவது எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியை முனைவர் ராமசௌந்தரவல்லி அவர்கள் ரொம்ப தத்துவார்த்தமாக பேசினார்கள். மனசு இருந்தால் புளி இலையில மூணு பேர் படுக்கலாம். ஆமா, அந்த அம்மா கட்டியிருக்கிற வீடு 2700 ஸ்கொயர் ஃபீட். தென்காசியில் ஒரு வீடு, பள்ளத்தூரில் ஒரு வீடு, ரெண்டு வீடுமே 2700 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கீங்களே, எதுக்குமா கட்டினீங்க? உங்கள் புருஷனுக்கு நல்ல மனசு, உங்களுக்கு நல்ல மனசு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மனசு. ஏமா, உங்கள் ஊரில் புளிய மரமே இல்லையா? ஏய், அவர் ரெண்டு ஆளுக்கு ஒரு புளிய இலையை வாங்கி குப்புற படுத்து கிடக்க வேண்டியதானே? அது குப்புற தான் படுக்கணும். குப்புற படுங்களையா, என்னத்துக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு? அவங்களுக்கு மட்டும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடா? ஏழை பாழை ஏப்ப சாப்பையெல்லாம் புளி இலையில் படுக்கணுமா? அது மூணு பேர் சுட்டா இந்த போலீஸ்காரர் பிடிக்க மாட்டார்னு இப்போ சுட்டு போடுவேன். சத்தியமாக சொல்கிறேங்க, இது என்ன விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் மட்டும் பல்லக்கில் போவீங்க, பஞ்ச பராரிலாம் புளி இலையில் படுக்கணுமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் முருகன் மன்னிக்க மாட்டார், புளி இலையில் சாப்பாடு. என்ன சாப்பாட்டுக்கு நமக்காவது வழி இருக்கிறதே? சாப்பாடு இல்லாதவனை பார். தத்துவம், தத்துவம். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு தத்துவம் இங்கே பேசுறீ இல்லை? தினமும் உங்கள் மக்களுக்கும் மருமக்களுக்கும் கூழாக காய்ச்சி ஊற்றுங்களேன். கூழ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் உங்கள் பையன் முறப்பான், என்னம்மா தினம் கூழாக ஊற்றுற ஃபூல் அப்படிமா, கூழ் ஊத்துற ஃபூல் அப்படின்னு நீங்க அவன்கிட்ட சொல்லுங்களேன் இந்த தத்துவத்தை. மகனே, அருமை மகனே, இனிய இதயம் உள்ள என் அருமை மகனே, மனசில் பெரியவனே, என் வயிற்றில் பிறந்தவனே, உனக்கு தெரியாதாப்பா இந்த ஊரிலே எத்தனை பேர் இந்த கூழுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று. குடிமகனே, குடி, கூளை குடி, உனக்கு தான் நல்ல மனசு இருக்கு. என்ன பம்மாத்து பள்ளிக்கிட்டு அலையிறிய? கூளை குடிச்சிட்டு நிம்மதியா இருப்பானா? இருப்பானா? நீங்க மட்டும் பீஸா பர்கரு சப்பாத்தியில 5, அதுக்கு 2 வகை குருமா சாப்பிடுவாங்களா? கூழு குடிக்கிறவ நிம்மதியா இருப்பானா? என்ன தத்து? நாங்க யதார்த்தம் பேசுறோம். அவங்க ஆகாசத்துல கோட்டை கட்டுறாங்க, நாங்கள் யதார்த்தம் பேசுகிறோம். ஏன் நேரடியாக கேட்குறோமா மூணு பேர்ட்டையும்?
எனக்கு அடுத்து வர்ற சகோதரி வக்கீல் அவங்க ஒரு கேஸ் வருது அவங்கள்ட்ட. புத்தி உள்ளவன் அந்த கேஸ் அங்க கொண்டு போக மாட்டான், அது வேற விஷயம். That is a different matter. அது வேற விஷயம். ஒருத்தர் விதிவசம் கொண்டு போயிட்டா, அம்மா இப்படி ஒரு சிக்கலுமா, முத என்ன பேசுவீங்க, கேஸ் என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க, பீஸ் என்னன்னு தான் கேட்பாங்க. அப்புறம் நினிய நிதயமா, இனிய இதயம் இல்ல, நினிய நிதயம், இனிய எதைய. இந்த ரெண்டு பேரும் பேராசிரியை, யாரு அந்த கடைசியில் ஒரு அம்மா இருக்காங்களே, ரெண்டு பேரும் பிஹெச்டி முனைவர், ரெண்டு பேரும் பேராசிரியர் வேலைக்கு. அப்பா ஏதா இன்டர்வியூக்கு போனீங்கல்ல, உங்கள் காலேஜில் உங்களை அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல, அப்பாயின்ட் பண்ண உடனே கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாங்க சௌந்தரவல்லி அம்மாட்டையும் ரமணி பாண்டியன் அம்மாட்டையும், மேடம் யூ ஆர் அப்பாயிண்டட், நல்லா கிளாஸ்லாம் நல்லா எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும், அப்படி நீங்கள் நல்லா விளங்குற மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் விட்டு வெளியே வரையில் கரஸ்பாண்டன்ட் ஆகிய நானும் பிரின்ஸ்பால் ஆகிய இந்த அம்மாவும் உங்களை பார்த்து புன்னகை செய்வோம், கை குலுக்குவோம். நீங்கள் கவலைப்படாதீர்கள் மேடம், 30 நாளும் கை குலுக்குவோம். யூ ஆர் அப்பாயிண்டட். என்ன பேசுவீங்க, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு அதான் ஏற்ற வருமானம்னு நாங்கள் சொல்றோம். இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம், இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம், அதை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு இனி எதே வேணும், அதை நான் ஒத்துக்கிறேன். இனி எதையுமே வேணான்னு சொல்லலை, வர்ற வருமானத்துக்குள்ள வாழ்றதுக்கு இனிய இதயம் வேணும், ஆனா ஏற்ற வருமானம் வேணாம்னு எப்படி சொல்லுவீங்க? புளியலையில படுப்பாகலாம், புளியல. ஏன் இப்ப கண, ஏன் டம்ளர்ல டீ குடிக்கிறீ, தென்னை மட்டையில குடிக்க வேண்டியதானே, டம்ளர் இல்லைன்னா கையில ஊத்தி குடிக்க வேண்டியதானே. குடிக்கலாம் தான் நினைச்சாங்களா, தென்னை மட்டையில குடிச்சா சந்தேகப்பட்டுருவாங்க. எல்லாம் பேச்சு, இந்த மனுஷன் அப்ராணி மனுஷையா, எங்க கட்சி தலைவர் பாவம் வெள்ளந்தியா, வெள்ளந்தி வெள்ளந்தி. நீங்க இப்ப யாராவது அவர் ஏறி செவுட்டில் டப்புன்னு அரைஞ்சிட்டீங்கன்னா வருத்தப்பட மாட்டாரியா, பரவாயில்ல குத்தாம விட்டானேன்னு சந்தோஷப்படுவாரியா, அப்படிப்பட்ட மனுஷையா அவரு, வெள்ளந்தி மனுஷன். அந்த மனுஷன் சொல்றாருயா, அவர் சொல்றாருயா, அவருக்கு நட்டு டைட்டா இருந்ததா லூசா இருந்ததுன்னு அவருக்கு தானே தெரியும். அவர் சொல்றாரு, கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு நட்டு கழண்டதுங்கிறார். உனக்கு எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நட்டு டைட்டா இருந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் சொல்றாரு, அவர் நட்டு அவருக்கு டைட்டா இருந்ததா இல்லையால அவருக்கு தெரியும். டைட்டா இருந்ததாலேயே கலர முடியும், அது லாஜிக்கு. நீங்க தர்க்கம் பேசுங்க, அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு, நட்டு கலண்டு தெரியுறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், மைக் செட் கார் சொல்லுங்க, அவருக்கு நட்டுல இருக்கலையா? ஆமா ஆமா, டைட்டா இருக்கிறதால கேலி பண்றாங்க, இவரை எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு. உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நட்டு டைட்டா தான் இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு என்ன அர்த்தம், எரிச்சல் வருமா இல்லையா, ஆம்பளைகள் என்ன கிள்ளுக்குறீங்களா, இல்ல குடும்பத்துல தான் வச்சு கொள்றீங்கன்னு பட்டிமன்ற மேடைக்கு வந்தா இங்கே வச்சு கொண்டா எப்படி, அர்த்த கட்டதனமா இருக்கா இல்லையா? அப்புறம் 1st தேதி அது என்னையா தப்பா சொன்னாரு, காலங்காலமா பெரியவங்க சொன்னதை தான் சொன்னாரு, 1st தேதி சந்தோஷமா கொண்டாட்டி வர வைக்கிறா, ஆனால் நாளாக நாளாக சம்பளம் குறைய குறைய வருமானம் குறைய குறைய வீட்டில் இருக்க பேங்க் பேலன்ஸ் குறைய குறைய அவன் முகம் சுண்டி போகுது அப்படிங்கிறத யதார்த்தத்தை தானே சொன்னாரு. ஓகே 1st தேதி சந்தோஷம்னா அப்போ 25th தேதி நாங்கள் சொல்லலைங்க, இதை சௌந்தரலிம்மா நாங்கள் சொல்லலை, என்எஸ்கே பாட்டா பாடினார், 1 to 9 கொண்டாட்டம் கொண்டாட்டம், அப்புறமா 9 மிச்ச நாளெல்லாம் திண்டாட்டம் திண்டாட்டம்னு என்எஸ்கே பாடின பாட்டை தான் அவர் சொன்னார், அவ்வளோதானுங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு அவரை பார்த்து கேலி. அப்புறம் அவர் காப்பி குடிக்கிறார்னா அவருக்கு எவ்வளவு மனசு தைரியம் இருக்கணும் பாருங்க, எவ்வளவு பெரிய மனுஷனை கேலி பேசிக்கிட்டு இருந்தேன், என்னங்க அர்த்தம், எனக்கு ரொம்ப கோபம் கோபமாக வருது.
மனித சா யாரு பாடினாரா? கண்ணராஜன் பாடிட்டாரா? மனித சாதியில் துன்பம் யாவும் யாவையும் மனதினால் வந்த நோயடான் பாடு. அவர் தான் பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு அவர் தான் பாடினார். யாரு? அதே கண்ணராஜன் தான். குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு எழுதினார். மனம் பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு ஆயிட்டா? சௌந்தரவல்லி அம்மா, ஜான்சி அம்மா, ரமணி அம்மா மூணு பேரும் பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வைங்க, மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருப்பார். வெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு. கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கிற அந்த விஷயம் புரிகிற மனசு இருந்தால் நிம்மதி வரும், நிறைவு. கூடி எப்படி வாழ்வீங்க? இல்லை எப்படிமா கூடி வாழ்வீங்க? இப்போ சென்னிமலையிலேருந்து அப்பா கடிதம் எழுதுகிறார் ஒரு போஸ்ட் கார்டில். அம்மா மகளுக்கு, மகளை மதுரையில் கட்டி கொடுத்துருக்காரு, ஏதோ அவர் வருமானத்துக்கு தகுந்தாப்பில் கட்டி கொடுத்துருக்காரு. அம்மா தைப்பூச திருவிழா சென்னிமலை நடக்க போதுமா? வந்துருமா? பேர பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துருமா? அப்படி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எழுதுறதுக்கு எப்போ தைரியம் வரும்? மனுஷன் நல்ல மனுஷன், தகப்பேன் நல்ல தகப்பேன், கட்டி கொடுத்த புள்ள நல்ல புள்ள, நல்ல மக, மருமக நல்ல மருமக, பேர பிள்ளைங்க நல்ல. இந்த கடிதம் எழுதுகிறார், கூடி வாழணும்னு ஆசைப்படுறார், கட்டி கொடுத்த புள்ள சென்னிமலைக்கு வரணும்னு ஆசைப்படுறார். அம்மா பேர பிள்ளைகளையும் மருமகனையும் கூப்பிட்டுக்கிட்டு சென்னிமலைக்கு தைப்பூச விழாவுக்கு வாமான்னு ஒருத்தர் கடிதம் எழுதணும்னா அந்த கடிதம் எழுதுகிற தைரியத்தை எது கொடுக்கும்? எது சார் கொடுக்கும்? சும்மா அர்த்தம் கிட்ட தானமா? இனிய எதையும் நிறைஞ்ச மனசு புண்ணாக்கு பருத்தி கொட்டாங்க, என்னது இது? ஏன் இப்படி எழுதுறாரு? அம்மா உன்னை பெத்த தாயும் நானும் பத்து நாளாக சாப்பிடவில்லை அம்மா, நீங்களும் வாங்கள், பேர பிள்ளைகளெல்லாம் கூட்டி கொண்டு வாங்கள், மருமகனையும் கூட்டி கொண்டு வா, அப்பதான் அவன் காரி துப்புவான். எல்லாரும் ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடப்போம், மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம். தாயே வா, மக வருவாளாக்கு எழுதுங்களேன். என்னங்க பேசுறீங்க? அடிப்படை நடுவர் அவர்களை நான் ஒன்று சொல்கிறேன், உறவு உறவு உணர்வு உயர்வு உயிர், நாலு விஷயம் சொல்லியிருக்கேன், உறவு உணர்வு உயர்வு உயிர், இந்த நாளையும் தீர்மானிக்கிறது பணம். இந்த பணம் இல்லைன்னா இந்த நாளும் கிடையாது சார், அதான் சார் இன்றைய வாழ்க்கை, இன்றைய நடைமுறை வாழ்க்கை அதான் சார். அதை விட்டுட்டு ஒரு நல்ல பிரயாணம் போனோம்னா காசு வந்துச்சு, நல்ல கல்விக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும்னா இனிய இதயத்தை போய் காட்டிட்டா எல்கேஜியில் இடம் கொடுப்பாளையா? போய் சொல்கிறோம், ஐ ஆம் ஏ வெரி ஒண்டர்ஃபுல் உமன், மை ஹஸ்பண்ட் இஸ் ஏ பேத்தட்டிக் ஃபெலோ, பரிதாபமான ஆள், நான் ரொம்ப இனிய இதயம், மை சைல்ட், ஓ மை சைல்ட், வெரி சாஃப்ட், வெரி மைல்ட் கேரக்டர். எல்கேஜியில் அட்மிஷன் கொடுக்கல கொடுப்பாங்களாக்கு, அஞ்சாயிரரூபா ஃபீஸ் கட்ட முடியுமாலு கேட்பாங்க. என்ன வேலை? ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க, சொந்த வீட்டில் வாழ்கிறது மகிழ்ச்சியாக இல்லையாங்க? சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிமெண்ட் விலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலம் விலை, செங்கல் விலை, மரம் விலை, இரும்பு விலை, சொந்தமாக எப்படிங்க வீடு கட்டுவீங்க? கொத்தனார் இனிய இதயத்தோட கூப்பிட்டா கட்டி கொடுத்துட்டு போயிடுவாரா? கொத்தனாருக்கு சம்பளம் கொடுக்கணும், சித்தாளுக்கு சம்பளம் கொடுக்கணும். எங்கள் அப்பானா எனக்கு உயிர், எங்கள் அப்பாவுக்கு இதயத்தில் ஒரு நோய், எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னா என்னையா வேணும்? எங்கள் அப்பா இனிய இதயம் உள்ளவர், அந்த நோய் என் அப்பா இனிய இதயம் உள்ளவர் பெரியோர்களே, அந்த இனிய இதயத்தில் நோய் எப்படி எங்கள் அப்பா எப்படி காப்பாற்ற போகிறேன்? எப்படிங்க? மூணு இடத்துல அடைப்பு இருக்குதுங்கிறார் டாக்டர், அடைப்பை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா பணம் வேணும் சார். அதைத்தான் சார் மாஞ்சு மாஞ்சு இவரும் சொன்னார், நானும் சொல்கிறேன், இவரும் சொல்ல போகிறார். அதை நாங்கள் சொல்ல வந்தால் கேலி. நீ எதுக்கு டம்ப பையை எட்டி பார்க்குற? இவர் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். பர்ஸில் எதுக்கு கண்ணாடி வச்சுருக்கேன்னு கேட்டால் நீ அதை எதுக்கு எட்டி பார்க்குற? நீ தான் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு திறந்துக்கிட்டுல இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அது எதுக்கு எட்டி பார்க்கணும்? பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க ஆஃபீஸில் வந்து டயர்டாக வந்துட்டாங்களாம் அப்படின்னு திறந்துட்டு, பின்னாடி இருக்க பின்னாடி உட்கா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்க மனுஷனுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அவர் என்ன பண்ணுவார்? நீ ஏன் எட்டி பார்க்குற, நிறைவு பண்ணுற,
ஒரே ஒரு கேள்வி உருக்கமா கேட்டுட்டு முடிக்கிறேன். பத்திரிகையை திறந்தோம்னா சார், தினம் நியூஸ் பேப்பரை காலையில் தினமணி தினமலி எந்த பேப்பரை திறந்தாலும் குறைஞ்சது ரெண்டு செய்தி வருது சார். வறுமையின் காரணமாக குடும்பத்தோடு தற்கொலை, வறுமையின் காரணமாக குடும்பத்தோடு தற்கொலை, பிள்ளைக்கும் விஷம் கொடுத்து தாயும் செத்து விட்டா, தினம் ரெண்டு மூணு செய்தி வருதையா. வறுமையின் போது கடன் தொல்லையால் கணவனும் மனைவியும் பழனியில் விடுதியில் தற்கொலை, விஷம் குடித்து செத்து விட்டார்கள், வருதா இல்லையா? வருதா இல்ல? தினம் ரெண்டு செய்தி மூணு செய்தி வருது. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வறுமையின் காரணமாக, கடன் தொல்லையின் காரணமாக குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அவர்களெல்லாம் இனிய இதயம் இல்லாதவர்களா? அவர்களெல்லாம் மனசு கெட்டு போனவர்களா? அவர்களெல்லாம் நல்லவர்கள்தான், ஆனால் அவர்களால் வாழ முடியவில்லை. கையில காசு இல்லை, நிம்மதியாக வாழ முடியவில்லை. கடன் வாங்கினார்கள், வாங்கின கடனை திருப்ப முடியவில்லை. கஷ்டப்படுகிறார்கள், செத்து போகிறார்கள் என்று சொன்னால், மனிதன் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால், சாகாமல் இருந்தால் தானே மன நிறைவு, மன மகிழ்ச்சி எல்லாம். ஆகவே பெரியோர்களே, யதார்த்தம் நடைமுறை சாத்தியம் நாங்கள் பேசுகிறோம். ஏற்ற வருமானம், போதிய வருமானம் இருந்தால்தான் மகிழ்ச்சி மனநிறைவு ரெண்டும் உத்தரவாதப்படும் என்று கூறி, அந்த பணம் வந்த பிறகு அதை எப்படி செலவழிப்பது, அதை எப்படி வைத்து கொண்டு வாழ்வது, அதை எப்படி தர்மத்துக்கு செலவழிப்பது என்று நினைப்பதற்கு திட்டமிடுவதற்கு இனிய இதயம் வேண்டும். முதல் படி பணம், இரண்டாவது படிதான் இதயம் என்று கூறி, அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பேராசிரியர் ராமச்சந்திரனுக்கு வேக்காலம் வந்துருச்சு. ஆமாம், அவர் பாவம். அவருக்கு வந்து இவங்க இவரை பேசின பேச்சில் அவருக்கு அப்படியே கொதிச்சிட்டார், மனசெல்லாம் அப்படியே கொதிச்சு போய், நான் மட்டும் உள்ளே இல்லை, நடந்திருக்கிறது வேறு, படிச்சிக்கலாம் போயிருக்கும். என்ன சொல்லிட்டாரு, காவல்துறை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா சுட்டே விடுவேன்றார். என்ன கோபம் இருக்கு பாருங்க அவருக்கு. ஆனால் இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் பேச பேச நீங்களும் உசுப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க. கைதட்டி சிரித்து அவரை உசுப்பி விட்டா அவருக்கு உசுப்ப 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 சும்மா அப்படியே வேதாள முருகை வரத்தில் ஏறின மாதிரி குடு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஏறிட்டார். ரொம்ப கஷ்டந்தான் இந்த கட்சி. இன்னைக்கு பதில் வேற சொல்லணும்ன்றார். இந்த கேள்விக்கு என்ன பதில்? தினசரி வருது தினச்செய்திகளில், வறுமை 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 காரணமாக சாவு, எப்படி மகிழ்ச்சி வரும் கேட்டார் கேள்வி. ஆமாம், அது யாரு யார்கிட்ட கேட்குறாரு? இந்த அம்மாட்டேன், வக்கீல் அம்மாட்டேன். அது அவர் நல்லவன் பெரியவன், அவகிட்ட கேஸ் கொடுக்க மாட்டானான். அப்புறம் என்னது இந்த கேஸை கொடுத்தாரு? எங்கே சொல்லுங்க. வெந்து சுண்ணாம்பா போனது அவங்க கட்சி தலைவர் தான். என்னங்க நட்டு கலந்துருச்சு? அத வந்து இத்தனை மைக் போட்டு லைட் போட்டு சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. லைட் போடாம சொன்னா உங்களுக்கு சம்மதமா? நட்டு கலந்த விஷயம் தான் எங்களுக்கு என்னக்கே தெரியும்ல, அதை வேற இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சென்னிமலையில வேற வந்து, அதுல வேற நாங்க டம்ளர்ல நாங்க காப்பி குடிச்சோங்க. தென்னை மட்டையில குடிப்பீங்களா? குடிப்போங்க. நல்ல மனசோட அன்போட தென்னை மட்டையில என்ன சரட்டையில கொடுத்தா கூட குடிப்போங்க. நாங்க அதாங்க நல்ல மனசுக்காரங்க, நாங்க மூணு பேரு. பாவம் போலீஸ்காரு, அவர் வாட்டு உட்கார்ந்துருக்காரு, அவர் வேலையை காலி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கு அவர் உரிமை கொடுத்தாருனா சுட்டு போடுவா. என்ன என்ன என்னங்க? இதனாலதாங்க தீவிரவாதிகளும் கொலைகாரர்களும் உருவாராங்க. பணம் இருந்துச்சுன்னா எதையும் சாதிச்சிடலாங்கிற ஒரு வெறி வருதுல, அதனாலதான் செய்யறாங்க. பணம் எல்லாத்துக்கும் ஆணி வேற, அதுதான் கூலக்குடி. கூலக்குடி ஆமா, பணக்காரனுக்கு சுகர் வந்துருச்சுன்னா
டாக்டர் குளி தான குடிச்சு சொல்றாரு ஆமா ஆமா நல்லத குடிங்க பாப்போம் உயிரோட இருக்க முடியுமா முடியாதுல அதாங்க எதுனால வாழ பழக கூடிய நல்ல மனசு வேணுங்க நல்ல மனசுனா என்ன நல்ல செயலை செய்ய கூடியது தான் நல்ல மனசு எந்த செயல் நீங்க செய்றீங்களோ அது நல்ல காரியமா இருந்துச்சுனா உங்க மனசு வெளிப்படும் ஆனா பணத்தை கத்த கத்தையா வச்சிட்டு நீங்க போனாலும் ஒன்னு வெளிப்படாதுங்க எப்படி இருக்கும் பணத்தால சாதிக்க முடியாதுங்க ஏன் நம்ம இப்ப கல்கத்தாவில 8 நோயாளிகளை காப்பாற்றி விட்டு 9வது நோயாளியை காப்பாட்டும் போது இறந்த 2 கேரள சகோதரிகளுடைய நல்ல மனசு இருக்குங்க நல்ல மனசு இருக்குங்க நிறைவு தருது அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருந்திருக்கலாம் 9வது நோயாளி இறந்து போயிருந்திருக்கலாம் ஆனா 8 குடும்பங்களுடைய சந்தோஷம் இன்றும் அவர்களை பேசிக்கொண்டு தானே இருக்கிறது அது நல்ல மனசு இருந்தா தாங்க முடியும் உங்க பணத்தால ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது இன்னொன்னு சொன்னாரு என்ன அவங்க போனா அவங்க போறோம்ன்றீங்க உங்களுக்கு பழமே வேண்டாமா நடுவர்களே அவங்க அப்படித்தானே பேசிட்டு போயிருக்காங்க எங்க போனோம் அவங்க நாங்க மூணு பேர் தான் என்னமோ இது மாதிரி நல்ல மனசுக்காரங்களா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படித்தானே அவங்க பேசிட்டு போறாங்க ரெண்டு பேரும் அதுல வேற அவர் அணித்தலைவர் பசையானவர்களுக்கு தான் மதிப்பு கூடும் பசை யாரிடம் இருக்கு பணம் இருக்க கூட்ட தான் பசை இருக்கு ஏன் ஏபி அப்ஜி அப்துல் கலாம்கிட்ட நிறைய பணம் கொட்டி கிடந்துச்சாங்க அவர் இன்னைக்கு நாம பேசுறோமே ஏன் பேசுறோம் நல்ல மனசுங்க அவருக்கு இருந்தது நல்ல மனசு ஒரு ஸ்கூல் பிள்ளைய பார்த்துட்டு நடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு 30 கிலோல இருந்த அந்த ஷூவை 300 கிராம்ல செஞ்சு கொடுத்த கூடிய மனசு இருந்துச்சுங்க அதாங்க இன்னைக்கு அவரை பேசுறோம் நாங்க பணம் வேண்டான்னு சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம் வேண்டாம்லாம் நாங்க சொல்லல பணம் வேணுங்க ஆனா பணம் 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 இவங்கள மாதிரி பணமா அலையாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நடுவர்களே இன்னொன்னு சொன்னாங்க அதாவது 1 லட்சம் ரூபா ஒரு ஆள் சம்பளம் வாங்குறார் 1 லட்சம் ரூபா வாங்குறார் ஆனா குடும்பத்தை கவனிக்கல பணம் கொட்டி கிடக்குங்க பருவாட்டு கார்ல குடிச்சிட்டு அங்க படுத்துக்காரு இங்க எடுத்து கிடக்காரு ஆனா ஒருத்தர் 300 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க 300 ரூபா சம்பளம் வாங்குறான் 150 ரூபாய்க்கு விரால் மீன் வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு மனைவிட்ட கொடுக்குறாப்ல மனைவி நல்லா அரைச்சி குழம்பு வச்சு மீனை பொறிச்சு பிள்ளைக குடும்பமா உட்காந்து கணவனுக்கு பரிமாறி கணவன் மனைவியை பார்த்து நீ சாப்பிடுமான்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றத்தோடு சாப்பிடுகிறார்களே அங்கதான் சார் நல்ல மனசு இருக்கு அதுக்கு சென்னிமலைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு போஸ்ட் கார்டு எடுத்துட்டு நான் பட்னியா இருக்கேன் நீ வராத வா வான்னு கூப்பிட்டா வருவாங்களா வருவாங்க அந்த மக வீட்டில் இருக்கிற பழைய சோறை கூட நாம் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்ற மனசு இருந்தா போதுங்க மனசு இருக்குங்க எல்லாருக்கும் இவங்க மூணு பேத்தை தவிர அதுலயும் தள்ளி விட்டுறீங்களோ ஆமா இன்னொன்னு சொன்னாங்க நடுவர்களே என்னது எல்கேஜிக்கு சேர்க்க பணம் வேணும்ல 5000 ரூபா வேணும் ஏன் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல படிச்சா என்ன நீ எந்த ஸ்கூல்ல படிச்சு வந்தீங்க நீங்க நான் தெருவுலயே படிச்சேம்மா நானும் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன் இங்க படிச்சவங்க எல்லாருமே பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல தாங்க படிச்சாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்கல்ல அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல மனசோட என் பிள்ளை நல்லா படிக்கணும் என்கிட்ட படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆசிரியர்கள் இன்றும் இருக்கத்தாங்க செய்யறாங்க ஐயா சொன்ன மாதிரி பணம் இவ்வளவு கொடுத்தா தான் நீங்க பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆசிரியர்கள் எல்லாம் இல்லைங்க ஆசிரியர்கள் நல்ல மனசுக்காரர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னைக்கும் இருக்காங்க எத்தனை அடுத்து வர போறாரு ராஜாராமண்ணே இன்னைக்கு சொல்லணும் அவர் எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு தெரியுமா அவர் ஒரு ஆசிரியர் தானே பணமாங்க பெருசு மனசு நல்ல மனசுங்க தானே புயல் வந்துச்சு ஒரே நாள்ல புரட்டி போட்டுருச்சு எல்லாத்தையும்
சொத்து சுகத்தோட இருந்தவங்க எல்லாரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்கங்க ஆனா அந்நேரத்துல அவருடைய உறவுகளும் கணவனும் மனைவியும் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேங்க வருத்தப்படாதீங்கங்க நம்ம என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாங்க நம்ம மனசோட நல்ல மனசோட இருப்போங்கன்னு சொல்லி 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 வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தாங்க செய்து தானே புயலுக்காக நிதி கொடுங்கள் என்று பத்திரிகை செய்திகள் ஏராளமாக வந்தது பணம் தேவைதான் ஆனால் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நல்ல மனசுக்காரர்கள் உங்களை போல எத்தனை பேர் இருப்பார்கள் அங்கதாங்க நிக்கிறோம் நம்ம குடுக்கறோம்ல அதாங்க நல்ல மனசு தாங்க பேசப்படும் அதை சொன்னோன்னா நடுவர்களை இன்னொன்று சொன்னாங்க இப்ப வந்து ஃபாரின்ல சம்பளம் வாங்குற நல்ல சம்பளம் வாங்குற கணவன் ஃபாரின்ல தாங்க இருப்பாங்க நீங்க சொன்ன பணம் 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 ஆனா ஒரு வாரத்துல ஒரு நாள் போன் பண்ணுவாங்க ஒரே ஒரு நாள் என்னங்க அந்த மனைவி பேசுற அந்த ஒரு வார்த்தை போதுங்க சாப்பிட்டீங்களாங்க குளிச்சிங்களாங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களாங்க உந்தா என் பையன் பேச நம்ம பையன் பேசுறத கேளுங்கங்க அப்படின்னு போனை அந்த சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை தன்னுடைய குரலால பேசும் பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய இன்பமும் மன நிறைவும் எங்க சார் வரும் நல்ல மனசு இருந்தா தான் ஏ நீ சம்பாத்தியாடா போயிருக்க சம்பாத்திக்கா போயிருக்க போயிட்டு வாடா என்னடா செய்யற அப்படின்னு ஒரு மனைவி போன்ல பேசினா எப்படிங்க இருக்கும் அப்படித்தான பேசுறா வாடா போடா ரமேஷ் அது அன்பால பேசுறது நடுவர்களே அது தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவிக்கு கூட பேசக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் இவங்க சொன்னாங்களே வருமானம் 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 என்ன சாகம் தண்டிக்கு வந்துகிட்டாங்க இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வருமானம் வரும் ஆனால் நல்ல மனசு பிறப்பிக்கும் போதே அந்த குழந்தைக்கு நல்ல மனசு வந்துருங்க அந்த மனசு இறக்குற வரைக்கும் இருக்கும் அதுவும் 58 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த போறதாங்க ஒரு கணவனோட மனைவியும் மனைவியோட கனவும் இருக்கக்கூடிய மனசு அன்பு பரிமாற்றம் அதிகமாக வெளிப்படுங்க அப்ப உங்ககிட்ட இருந்து வருமானமே வராது வருமானமே வராது ஆனாலும் என் வீட்டுக்காருக்கு இது பிடிக்குமேன்னு எடுத்து வைப்பாங்க அந்த பாட்டி என் பொண்டாட்டிக்கு இது பிடிக்குமேன்னு முறுக்க கைக்குள்ள வச்சிருப்பாரு தாத்தா அதுதான் சார் நல்ல மனசு அங்க எங்க உங்க பணம் வந்து விளையாண்டிக்கிட்டு இருக்கு பணம் விளையாடுவதற்கு அது தேவையில்லைங்க இப்ப போன இதுல பாத்தீங்க பிரியா ரவிச்சந்திரன் சொல்லி தீயணைப்புத்துறை இதுல இருந்த முதல் அதிகாரி பெண் அதிகாரி அந்த அம்மா தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த தீயில போய் கருகி இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க அதே இடத்துல அன்பழகன் ஒருத்த தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லா ஆவணங்களையும் காப்பாற்றினாரு அங்க இருக்கு சார் நல்ல மனசு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பாங்களா பணம் வேணும் நினைச்சிருந்தா ஒருத்தரையும் காப்பாத்திருக்க மாட்டாங்க ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க இவங்களை போல இருக்காதீங்க நல்ல மனசுக்காரங்களா இருங்க வாழ்க்கையில உயரலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பக்கத்துல போனா துட்டு வேணும் துட்டு வேணும் துட்டு வேணும் சந்தோஷமா இருக்கணுமா துட்டு வேணும் இந்த பக்கம் போனா நல்ல மனசு வேணும் நமக்கு எப்படி தான் இருக்கும் இப்போ நம்மக்கிட்டே நமக்கு மனசு நம்ம மனசே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை புரிஞ்சிக்க முடியலை சில நேரங்களில் ஆனால் புரிஞ்சுக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த செய்ய சரி கேட்போம் என்ன இன்னும் ரெண்டு பேர் பேசுறேன்னுட்டிருக்கலே வாங்க ராஜாராம் என்னதைய துட்டு அவ்வளோ முக்கியம் இப்போ எங்கள் மூணு பேருக்கும் நல்ல மனசு இருக்கா இல்லையாண்டி கண்டுபிடிக்கிறதுக்காகங்க நீங்கள் சென்னிமலைக்கு எங்களை கூப்பிட்ருக்கீங்க இல்லை என்னவோ இந்த மூணு பேருக்கும் ஒரு எக்ஸ்ரே கண் இருக்கிறது மாதிரியும் தாக்குவுக்கு நல்ல மனசு இல்லை ராமச்சந்திரனுக்கு நல்ல மனசு இல்லை ராஜாராமுக்கு இல்லவே இல்லை நீ கண்டுபிடிச்சாங்கல்ல சரிம்மா உங்களுக்கு நல்ல மனசு இந்த வலது கையில் ஒரு கடகம் போட்டிருக்காங்க பார்த்துக்கீங்களா 15 பவுன் அம்மா உங்ககிட்ட இல்லை இல்லம்மா நீ மேலே வா அக்கா உடனே கலைச்சி கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு நல்ல மனசு அதான் மனசு இதையெல்லாம் ஒன்று தானே இது என்ன காது குத்துறீங்களா எங்களுக்கு காது குத்துனா கூட பரவாயில்லைங்க இந்த முன்னாலெல்லாம் நம்ம பாட்டிமார் காதை ரொம்ப வளர்த்து தண்டட்டி போட்டிருப்பாங்க பாருங்க அந்த வேலையை இந்த மூணு பேரும் செய்கிறாங்களே அம்மா தங்கச்சி மலேசியாவுக்கு போனீங்களே எதுக்கு மலேசியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மனசு இல்லை
நாம் தமிழ்நாட்டிலிருந்து நல்ல மனசை அள்ளி தெளிக்க வேண்டும்னா மலேசியாவுக்கு போனா துட்டு அதிகமா கிடைக்கும் தானம்மா மலேசியாவுக்கே போனோம் உண்மையா ஒழுங்கா பேசணும் ஓடிடலான்னு பார்த்தேன் புளிய இலையில மூணு பேர் புரளணுமா அப்பா புளிய இலையில புரளலாம் இல்ல உங்களுக்கு எதுக்கு பெட்ஷீட் தயவு செய்து அந்த பெட்ஷீட்டை அம்மா அவங்க புளிய இலைய ஒன்று கொடுத்துட்டு பெட்ஷீட்டை வாங்கிக்கிங்க அவங்க தான் மூணு பேரும் புரளுவாங்கல்ல ஐயா அந்த பெட்ஷீட்டை போடும்போது நாங்களாவது சும்மா வாங்கணும் அவங்க முகத்தை பார்த்தீங்களா இவ்வளவு வந்தத என்னம்மா கதை விடுறீங்க நீங்க புளிய இலையில புரளுவாங்களாம் போங்கம்மா போங்க நடக்கிற காரியம் ஐயாது யார் யார் அந்த நேரம் இப்போ எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துட்டே இருந்தீங்களோ நடுவர் அவர்களே நாங்க எங்களை சொல்றாங்கல்ல அப்புறம் அவங்க வந்து என் தங்கச்சி அப்துல் கலாம் அவர்களை பார்த்தீர்களா குடும்பமும் பிள்ளை குட்டியோட இருக்கிறவங்களை பற்றி பேசுங்கம்மா அந்த மனுஷன் இந்த தொல்லையெல்லாம் வேண்டாணி தானே பிள்ளை குட்டியே வேண்டாணி கல்யாணம் பண்ணாம போயிட்டாரு எனக்கு மட்டும் சின்ன வயசுல இப்படி ஒரு மனுஷன் இருக்குது தெரிஞ்சிருந்தா நாம அவர் பாதையில போய் சந்தோஷமா இருந்திருப்போம் ஐயா ஓ அதான் அவர் அப்படி நடுவர் அவர்களே அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்க நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைங்க அப்படின்ட்டாருங்க அவரு இது புண்ணியவா கொடுத்து வச்சவர் அப்துல் கலாமை பார்த்தீர்களா குடும்பம் பண்ணிட்டு அவஸ்தப்படுகிறவன் சம்சாரி அவங்கிட்ட போய் கேட்டா அதுல என் தங்கச்சி வேற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பஞ்சாயத்து யூனியன் பள்ளிக்கூடங்களில் அனுப்ப கூடாதா உங்க பிள்ளையை நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா உங்க பிள்ளை மட்டும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கணுமா நான் எங்க பிள்ளைகள் எல்லாம் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல படிக்கணுமா ஏன்னா அது நல்ல மனசு அநியாயப்பா நல்ல மனசு குடிக்கிற தண்ணி 12 ரூபாய் அவங்க என்ன சொல்லணும் 12 ரூபாய் கொடுத்து தண்ணீர் கொடுக்காதீர்கள் நாங்கள் கூழானாலும் குடிப்போம் தயவு செய்து நமது சாதாரண குழாயில் வருகிற தண்ணீரை சிரட்டையில் கொடுங்கள் நாங்கள் அப்படியே குடிப்போம்னு சொல்ல வேண்டியதானே இந்த பாட்டில் தண்ணீர் 12 ரூபாய் கேட்டா உங்களுக்கு நல்ல மனசு இருக்காம்பாங்க நல்லா குடிங்கம்மா இவ்வளவு நேரத்துல 3 ரூபாய் தண்ணீர் அவுட் அப்படியெல்லாம் பேச வரல வாழ்க்கையில பணம் இல்லைன்னா முடியுமா ஐயா கண்ணதாசனை பற்றி பேசுறீங்களே கண்ணதாசன் ஒரு படத்தில் எழுதினாருங்க பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்னார் அவருடைய உதவியாளர் சொன்னார் அண்ணே இந்த தயாரிப்பாளர் ஒழுங்கா பணம் வேற தரமாட்டாரே நீங்க இப்படி எழுதிட்டீங்களேனார் கண்ணதாசன் சொன்னார் நான் என்ன விவரம் இல்லாதவனாடா முதல்ல 10,000 ரூபாய வாங்கிட்டு தாண்டா அந்த பாட்டையே எழுதியிருக்கிறேன் வாழ்க்கையில பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது விழா முடிஞ்ச உடனே நம்ம அமைப்பாளர் அவரை கூப்பிட்டு தம்பி அருமையான மைக் செட் மிக நன்றாக இருந்தது உங்களுக்கு மிக இனிமையான இதயம் போய் வாருங்கள் சொன்னா என்னையா ஆகுங்க ஏங்கே இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா ரொம்ப நல்லா செய்வாங்க ஐயா இதெல்லாம் அற்புதமான மனிதர்கள் இவங்க நமக்கு காது குத்து என் தங்கச்சி தானே புயல் அவங்க மனைவி போன் பண்ணுவாங்களாம் போன் பண்ண உடனே துபாயில் இருக்கிறவர் எடுப்பாராம் அத்தான் சாப்பிட்டீங்களோன்னு கேட்பாராம் குழு குழுன்னு வந்துருமா நான் கேட்குறேன் துபாய்க்கு போய் பார்த்துருக்கீங்களா ஐயா அங்கே எப்படி தொங்குவாங்க தெரியுமா 45 டிகிரி வெயிலியா நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த பிள்ளைகள் காலையில் 6 மணிக்கு வந்துடணும் ஐயா தொங்குவான் எங்கே தெரியுமா 200 அடியில் கயிறை பிடிச்சிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறான் எதற்காக நல்ல மனசு இல்லைன்னா ஐயா பிள்ளையையும் குட்டியையும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பணம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதற்காகத்தானே எங்கள் இளைஞர்கள் இளமையை பணையம் வைத்து விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க ஆனா வருகிற மனைவி என்ன பாக்குறா தெரியுமா பெட்டி பெருசா இருக்கா துபாய்க்கு போயிட்டு வர்றவரு அன்பே நான் 3 ஆண்டுகள் துபாயில் பணிபுரிந்தேன் வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை நான் நல்ல மனசோடு வந்திருக்கிறேன் கண்ணேன்னா அவருக்கு சாப்பாடு வீட்டுல கிடைக்கும்னா நினைக்கிறீங்க கிடைக்குமா ஐயா எங்க வீட்டுக்காரரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்திருக்காரு சைங்கன்னு ஊர் முழுக்க அடிக்கிறீங்களே துட்டு இருந்தா தானே ஐயா இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஐயா கேட்கறதுக்கு நல்லா இருக்கா அதெல்லாம் உங்க கதை நமக்கு ஒரே கதை இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அப்புறம் என்ன என்ன ஒன்று ரொம்ப நல்லா கேட்டாங்க
பணக்காரனான கவனிக்க ஆளே இருக்காதான். ஆமா, இலவச ஆஸ்பத்திரியில அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, அந்த இலவசமா மருத்துவம் பண்றவர்களை பார்த்தா அடாடா அடாடா. ஒரு நாள் அங்க போய் பார்த்தா தெரியுங்கய்யா, பார்த்திருக்கீங்களா? அரசு மருத்துவமனைகளை நான் குறை சொல்லல, ஆனால் கையில் காசு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நோயும் வலியும் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதானே ஐயா? பணக்காரருக்கு ஒரு வலி, ஏழைக்கு ஒரு வலி ஐயா? இல்லை அல்லவா? ஆனால் நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் போய் பாருங்கள், படுப்பதற்கு பாய் இல்லாமல் திண்ணையில் 10 பேர் 12 பேர் கீழே கிடக்கிற நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அங்க போய் பார்த்துட்டு நீங்க அவங்க கிட்ட இதை பேசணும். உங்களுக்கு நல்ல மனசு, பணக்காரர்களை எல்லாம் கவனிக்க ஆளே இல்லை. நீங்கள் அப்படியே வீதி ஓரத்தில் கிடக்கிறீர்கள்னா நடக்க முடியாதவங்க கூட எழுந்து வந்து அடிச்சிருவான், பார்த்திருக்கீங்களா? ஆனா பணக்காரர் நினைச்சா பணத்தை அள்ளி விட்டா நர்ஸ் பக்கத்தில் வந்து ஊசியை எடுக்கிறதுக்கு முன்னாலே ஊசியை பார்த்தே பயந்துட்டீங்களா இல்லையா? அப்படி தடவி விடுறதுலயே இவனுக்கு எல்லாம் போயிருங்க. பணம் 10 இல்லைங்க, அதற்கு அப்பாலும் செய்யும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பணத்தால இன்னைக்கு என்ன, பணம்னா ஏதோ வந்து சினிமாவுக்கு போறது அது மட்டும் இல்லை, பணத்தை வைத்து கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாம் பணம். அவங்க எல்லாம் பொருளாதாரம் படித்தவங்க. மணி மீன்ஸ் வாட் மணி டஸ், பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் நல்ல கல்வியை தர முடிகிறதா, அது பணம். நான் ஒரு கேள்வி, அம்மாவை விட நல்ல மனசு வேற யாருக்காவது உண்டாம்மா? யாருக்காவது உண்டா? அன்றைக்கு பாடுனா, ஓ நாளெல்லாம் பட்டினியாய் இருந்துடுவாள், ஒரு நாளிகை நம்பசி பொறுக்க மாட்டாள். அதானங்க அம்மா. நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், ராத்திரி வேளையில நம்ம அம்மா சாப்பிடுகிற போது நீங்க யாராவது கூட இருந்து பார்த்துருக்கீங்களா ஐயா? பெரும்பாலும் நம்ம அம்மா சாப்பிடுகிற போது போதிய உணவு தட்டில் இருக்காதுங்க, இருக்காது. ஆனால் எந்த தாயாவது வருத்தப்பட்டிருக்கிறாளா? பாவிகளா, எல்லோரும் கொட்டிட்டு போய் எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களேன்னு சொன்ன தாய் உண்டா? கிடையாதுங்க. நாம் வணங்குகிற தெய்வம் கோவிலில் இல்லைங்க, அம்மா என்ற பெயரில் நமது வீட்டில் இருக்கிறாள் என்பது தானங்க சத்தியம் இல்லையா? எந்த அம்மாவாவது பெத்த பிள்ளைய கொலை பண்ணுவாளா ஐயா? பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் ஐயா, வேலை இல்லை, காசு இல்லை, கனவு இறந்து போயிட்டான், போதிய வருமானம் இல்லை, ரெண்டு குழந்தைகள் 4 வயசு 6 வயசு. அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ரெண்டு குழந்தைகளையும் தூக்கி கிணத்துல வீசி எரிஞ்சிட்டு அவளும் குதிச்சா, குழந்தைகள் ரெண்டும் செத்து போச்சு. ஆனா அந்த தாயை காப்பாத்திட்டாங்க. நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போது ஐயாவை மாதிரி கருணை உள்ள ஒரு நீதிபதி கேட்டார், ஏம்மா தண்ணியில் தூக்கி போட்டுட்டியே, அந்த பிள்ளைகள் துடிச்சு துடிச்சல்லவா செத்துருக்கோம், இப்படி கொடுமையாக கொல்லலாமா? ஒரு 5 ரூபாய்க்கு விஷத்தை வாங்கி கொடுத்தா நிம்மதியாவது செத்துருக்குமே என்ன? அந்த தாய் என்ன சொன்னார் தெரியுமா? நீதிபதி அவர்களே, என் கையில் 5 ரூபாய் இருந்தா என் பிள்ளைகளுக்கு விஷத்தையா வாங்கி கொடுத்துருப்பேன், பாலை அல்லவா நான் வாங்கி கொடுத்துருப்பையா? அந்த 5 ரூபாய் இல்லாததுனால தானே ஐயா என் பிள்ளைய தூக்கி எறிஞ்சேன். இது நடந்ததுங்க இந்த தமிழ் மண்ணில். கையில காசு இல்லை என்றால் நல்ல இதயம், தாயை விட ஒரு உயர்வு உண்டாயா? நல்ல இதயம் கூட இல்லாம போயிரும். இந்த ஊர்ல தானே ஐயா, இந்த ஊர்னா தமிழ்நாட்டில் தானே நல்லதங்கால் கதை நடந்தது? 7 குழந்தைகளை ஒரு தாய் தூக்கி எறியலையா? ஏன் நடந்தது? என்ன நல்லதங்காலுக்கு இதயம் இல்லையா? இல்ல இந்த 3 பேர் மட்டும் ஒத்த குத்தகை எடுத்துட்டாங்களா? 999 வருஷத்திற்கு நாங்கள் குத்தகை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பசி வந்திட 10 பறந்து போம். மானம் யா, மானம் சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுகிறது. ஒரு இடத்துல ஜெயகாந்தன் எழுதுவா, எந்த பெண்ணும் மானத்தை விற்க துணிய மாட்டாங்க, முடிவாளா? ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் சில பேர் விற்கதை பார்க்கலையா? கண்ணதாசன் எழுதினார், கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம்னு ஒருத்தன் எழுதினானே, என்ன காரணங்க? அந்த பெண் விரும்பி செய்கிறாளா? இல்லைங்க, நோயுற்ற கணவனை காப்பாற்றுவதற்காக, தன் குழந்தைக்கு ஒருவேளை கஞ்சி ஊற்றுவதற்காக விற்கக்கூடாத மானத்தையே ஒரு பெண் இன்றைக்கு விற்கிறாள் என்று சொன்னால், பணம் இல்லை என்றால் எந்த நிலைக்கு ஆளாவோம் தெரியுமா? நான் பெரியவங்க இருக்கீங்க அதனால சொல்கிறேன், கண்ணகி கற்புடையவள் என்று பேசுறோம் இல்லையா, ஒரு கவிஞன் சொன்னான், கண்ணகி பெண்ணே கண்ணகி பெண்ணே கர்வம் கொள்ளாதே, மானாய்க்கின் வீட்டில் மாதவி பிறந்திருந்தாலும் மதுரை எரிந்திருக்கும் இல்லையா? நீ கற்புடையவளாக இருக்கிறாள் என்றால் செல்வருடைய வீட்டில் பிறந்தாய், உன் வீட்டில் மாதவி பிறந்திருந்தாலும் ஒன்ன மாதிரி தான்மா இருந்திருப்பா என்று சொன்னால் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சுகமா இருக்கும்.
ना உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இளைஞர்களே நன்றாக படியுங்கள் நல்ல வேலை தேடுங்கள் நிறைய சம்பாதியுங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் எப்போது நம்ம நாட்டுக்கு பெருமை தெரியுமா இன்றைக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு நாம் 50 ரூபாய் ஏறக்குறைய கொடுக்கிறோம் இன்றைக்கு ஒரு டாலருக்கு 1 ரூபாய் என்கிற நிலமையை நாம் இன்று எட்டி பிடிக்கிறோமோ அன்றுதாங்க நாம தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என் இளைஞர்களே நீங்கள் இதை சாதியுங்கள் தாய்மார்களே நீங்கள் இதை ஊக்குவியுங்கள் அவங்க சொல்றதை கேளுங்க வந்துட்டாங்க இல்லையா போயிடு போறாங்க அவ்வளவுதாங்க நல்ல சம்பாதிப்போம் நல்ல மகிழ்ச்சியோட இருப்போம் நன்றி வணக்கம் என்னையா உணர்ச்சி வசப்பட்டுட்டாரியா எனக்கு கோபம் வருதுல நினைச்சபடியெல்லாம் பேசுறான் என்ன அர்த்தம் ஆவேசமாயிட்டார் நாட்டில் நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் எப்படி இருக்கு பணம் எவ்வளவு முக்கியமாக வேண்டியிருக்கு இதெல்லாம் கேட்டால் இவங்க அவர் பெரியவர் அப்துல் கலாம் சொல்கிற ஒரு கல்யாணம் கிட்டாத ஆள் அவர் பாட்டுக்கு தெரிவார் நம்மளாம் அப்படி இருந்திருந்தால் செத்தானே அப்படின்றாரு இல்லையே அப்போ தெரியாமல் போச்சே இப்போ தொட்டா விடாது தொட்டிய பிச்சாசுன்னு பின்னாடியே வருமே குட்டியும் தாயும் என்ன செய்வே பார்ப்போம் அம்மா வாங்க தாய் ரமணி அம்மா வாங்க எங்கள் அணியில் உள்ள வக்கீல் அம்மா போட்டிருக்க கையில் போட்டிருக்க கடகத்து மேலே இவர் கண்ணு அது ஒரு போலின்னு நினைக்கிறேன் போலியெல்லாம் இல்லை அவங்க தங்கத்துல தான் போட்டிருக்காங்க ஒரு கடகம் போட்டுட்டு வந்திருக்காங்க அதை பொறுக்கல இவங்க போட்டிருக்கத இவர் என்ன செய்கிறாரு இந்த பாப்பாவை கூப்பிட்டீங்க வாமா இவங்க போகும்போது இந்த கடகத்தை கொடுத்து வெறுமனை கலத்தி கொடுத்துருவாங்க ஓசியாக கொடுத்துருவாங்க வாங்கிக்கோங்க பெட்ஷீட்டு இவங்களுக்கெல்லாம் வேண்டாம் போகும்போது இந்த பெட்ஷீட்டையும் வாங்கிட்டு போயிருங்க இவங்களுக்கு தேவையில்லை நல்ல மனசுக்காரங்க இருக்குது மனசை வச்சு போத்திக்கிட்டு படுத்துக்குவாங்க அதனால் பெட்ஷீட்டையும் வாங்கிடுங்க அப்படின்னு இவர் சொன்னாரா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு நாங்கள் சென்னிமலையில் உள்ளவங்க எங்களுக்கு அல்லாத அடுத்த வீட்டு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம் நாங்கள் எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க என் பெற்றோர்கள் உழைத்து எனக்கு செய்து தருவார்களே ஒழிய பிற இடத்திலிருந்து இங்கு வந்த விருந்தாளிகளாக வந்த இடத்திலுள் அவர்கள் போட்டிருந்த நகையை உருவி நான் அனுபவிக்கிற ஒரு நாகரிகமற்ற பண்பாடு சென்னிமலையில் இல்லைன்ட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு நீ எதுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நடுவரவர்களே புரிந்து கொள்கிற மனசு இருந்தா நீங்களும் இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க இல்ல இல்லப்பா நீங்க இப்படி பில்டப் பண்ற போது எனக்கு சங்கடமா இருக்கா இல்லையா நான் சொல்றேன் சென்னிமலையில் உள்ளவங்க அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்க என்னமோ நான் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க எதையுமே வந்து நல்ல சென்ஸ்ல எடுத்துக்கணும்ல நல்லா எடுத்துக்கணும்ல வந்து அவர் சொன்னது நல்ல சென்ஸ்ல எடுத்துக்க நீங்க எப்படிதான் சொல்வீங்க சரி அப்புறம் என்னன்னா பால் வாங்குறதுக்கு 5 ரூபாய் இல்லாமல் பிள்ளைகள கிணத்துல தூக்கி போட்டுட்டு ஒரு அம்மா பிள்ளைகளை கொன்றுச்சான் இந்த இப்போ சொன்னார் மதுரையில் நடுவர் அவர்களே இந்த அம்மாக்காச்சும் 1.5 லட்சம் 5 ரூபாய் இல்லை மதுரையில் ஒரு வீட்டில் ஒரு கணவனாருக்கு 1.5 லட்சம் பாஸ்புக்கில் போட்டு வச்சுருந்தார் ஆனால் கையில் 1.5 லட்சம் இருந்த பொழுதிலும் கூட மகள் கல்லூரிக்கு படிக்க போயிருந்த போது மனைவியை பிடிச்சி சங்க அறுத்து 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 கொண்டுபிட்டாரு இது எதனால இப்போ அந்த படிக்கிற பிள்ளை தனியாக இருக்குதே அனாதையாக இருக்கிறதே இது எதனால் பணம் இல்லாமலா நல்ல மனசு இல்லாமலா சொல்லுங்க அந்த 1.5 லட்சம் அவருக்கு நம்பிக்கையை தரல அப்படின்றதானே பொருள் அப்படி நினைக்கணும்ல நீங்க நீங்க எப்போதுமே குண்டக மண்டக நினைச்சுட்டு பேசினா என்னங்க அர்த்தம் அப்படி மண்டக பேசாதீங்க பையே கேட்டா
இவர் அனித் தலைவர் மனைவி காண்டாமிருகமா அத நான் சொல்றேன் நீங்க மனைவியை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் மனைவியை புரிந்து கொள்ள வண்ணம் நீங்கள் புரியவில்லை அந்த புரிந்து கொள்ற மனசு உங்களுக்கு இல்ல இல்லன்னா இவ்வளவு அன்பான மனைவியை காண்டாமிருகம் சொல்லி விட்டுதா உங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த வீட்ல அவங்களே சொல்றீங்க நீங்க காண்டாமிருகமா காசு இருந்தா தன்னிறைவு பெற்று தானே நல்லபடியா வாழ்வாங்க இலவசம் இலவசம் இலவசத்துக்கு அலையாது மனசு இவர் என்ன சொல்றாரு நான் கடைக்கு போனா எனக்கு ஒரு வேட்டி கூட இலவசமா தர மாட்டறாங்க ஒரு கர்சிப் கூட எனக்கு இலவசமா தர மாட்டறாங்க எதுக்கு இலவசத்தை எதிர்பார்க்கறீங்க போய் போய் உங்க வேட்டி கன்றாவிக்கு ஒரு இலவசம் வேற வேணுமாக்கு அந்த வேட்டில ஒரு பூ இருக்கா ஆமா ஆமா வேட்டி கன்றாவின்னு நீ சொன்ன முதல் நீங்கலாமா ஏமா நீங்க வேட்டி அப்புறம் வேட்டியை கன்றாவி நீங்க சொன்ன நாங்கள் சேலைய சேலை கன்றாவின்னு சொல்ல முடியாதுல்ல எவ்வளவு கலர் இருக்கு எவ்வளவு பூ இருக்கு எவ்வளவு பெரிய பார்டர் இருக்கு கலர் இருந்தா தான் அதுல டிசைன் வேணும் டிசைன் வேணும் கலர் வேணும் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தா தாங்க அது நல்லா இருக்கும் பார்க்க நானும் கருப்பா தான் இருக்கேன் கலரா நடுவர்களே உங்களுடைய வெளி தோற்றத்தில் நீங்கள் கருப்பாக இருக்கலாம் ஆனா உங்க மனசு பால் போல வெள்ளை இப்படித்தான் நம்மள ஒப்பேத்துறது இந்த வெள்ளை மனசுதான் வேணும் குடும்பத்துக்கு மன நிறைவை கொடுப்பது குடும்ப வாழ்விலே மன நிறைவை கொடுப்பது இந்த வெள்ளை மனசு குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த வெள்ளை மனசு இதைத்தான் நாங்க பெரிதும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இவர் பாட்டுக்கு தாயை பத்தி எம்படி சாகிச்சார் அம்மா அப்படி இம்மா இப்படி நான் கூட யோசிச்சேன் நம்ம அன்னைக்கு நாலு பேர் இருக்காங்க போல பேசுறதுக்கு இவ்வளவு நேரம் தாயை பத்தி அவ்வளவு பேசினார் தனக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் வெறும் பட்டினியோட படுத்துக்குவா அவ தெய்வம்னு தெரியுது இல்ல தாய் தெய்வம் தானே அந்த நல்ல மனது உடையவர்கள் அத்தனை பேரும் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலையும் கடவுள் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் மனைவி என்ற ரூபத்துல தாய் என்ற ரூபத்துல பிள்ளைகள் என்ற ரூபத்திலே குடும்பத்திலே இந்த ரூபங்களிலே இந்த வடிவங்களிலே நமக்கு வரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் அதை வைத்து மன நிறைவு படணுமா பணா பணா பணம் இந்த பிச்சாத்து காசு வச்சு மன நிறைவு படணுமாங்க மன நிறைவை தராது பணம் காசை சொல்கிறேன் நான் உயிர் இல்லாத பொருளை சொல்கிறேன் இவர் சொல்றாரு கண்ணதாசன் எழுதினாரு பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை பெட்டியிலே பணம் இல்ல பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை என்று கண்ணதாசன் எழுதிய வைர வரிகளை இவர் சொல்றாரு நடுவர்களை சுனாமி நடந்த பொழுது தன்னுடைய பிள்ளை இழந்து விட்டார் காணவில்லை தனக்கு பிள்ளை இல்லை பொண்ணு சுனாமியில போய்விடுச்சு குழந்தைனே நினைத்தார் அதனால மாவட்ட ஆட்சியாளர் இழப்பு இட்டு தொகை கொடுக்கும் பொழுது 100,000 அந்த குடும்பத்துக்காக கொடுத்தார்கள் வாங்கி கொண்டுட்டு போயிட்டார் போய் சில நாட்கள்ல மீண்டும் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்தார் வரும்பொழுது சிறு பையனை தன்னுடைய மகனை கைகளிலே கைகள் கூட அழைத்து கொண்டு வருகிறார் வந்தவர் கலெக்டரை பார்த்து இந்த 100,000 ரூபாய் ஐயா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் என் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என் மகன் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தேன் அவன் காணாமல் போய்விட்டான் என்று நினைத்தேன் அவன் மீண்டும் பெற்றேன் அவன் மீண்டும் எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் கிடைக்க பெற்றோம் என்று 100,000 பணத்தை தூக்கி எறிகிறார் கலெக்டர்கிட்ட கொடுத்து விட்டார் என்றால் என்ன பொருள்ங்க காசை விட மேலானது பிள்ளைதான் 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 சொத்து என்ற பொருள் கேட்டா பெட்டியில பணம் இல்ல பெத்த பிள்ளை சொந்தம் இல்லையா எப்படிங்க நீங்க சொல்லலாம் இத பெத்த பிள்ளைதான் சொந்தம்னு காசை கொடுத்துட்டாரே ஒரு தகப்பனார் வந்து கொடுத்துருக்காருல்ல அதை யோசிக்க வேண்டாமா நடுவரவர்களே மொத்தத்தில் பார்க்க போனா இங்க உங்க கேட்டிருக்கிறது மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை இனிய இதயம் அந்த இதயம் என்றால் இதயத்தின் வேலைகளை அருமையாக சொன்னீர்கள் இதயத்தினுடைய வேலைகள் என்ன உடல் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இதயத்தினுடைய வேலை என்ன சுத்தப்படுத்திய இரத்தத்தை உடல் முழுதும் அனுப்புகிறது இதயத்தின் வேலை மொத்த உயிரின் உடலின் இயக்கமே இதயம்தான் ஒரு நிமிஷம் ஒரு சனப்பொழுது அது ஓய்வெடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதயம் என்ன ஆகுறது பெட்டியில கட்டு கட்டா பணம் இருந்தாலும் என்ன ஆகுறது இந்த மூன்று வேலைகளையும் நம் வீட்டில் உள்ள நல்ல உள்ளம் நல்ல மனசு படைத்த
அப்பாவும் சரி அம்மாவும் சரி செய்கிறார்கள் நல்ல மனது படைத்த மனைவியும் செய்கிறாள் கணவனும் செய்கிறாள் நல்ல உள்ளம் கொண்ட நல்ல இதயம் கொண்ட சகோதரனும் செய்கிறாள் சகோதரியும் செய்கிறாள் நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் செய்கிறாங்க அதனால தான் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த நல்ல இதயம் கொண்டவர்களால் கிடைக்கிறது என்று நாங்கள் சொல்ல வந்துள்ளோம் வீட்டில் இந்த இனிய இதயங்கள் இதயங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இரத்தத்தை இதயம் சுத்தப்படுத்துகிறதோ வீடு முழுவதும் நல்ல சுத்தமா வச்சிருக்காங்களா இல்லையா மனைவி என்னுடைய கணவனுக்கு இந்த தூசி ஆகாது தூசி இருந்தால் அவர் தும்மலாக போடுவார் மூக்கில இருந்து ஒழுகிறோம் தண்ணியா ஒழுகிறோம் அதனால அவருக்கு சளி பிடிச்சுக்கிறோம் அவருக்கு இது ஆகாது என்று மிகவும் சுத்தமாக அவர் படுத்த படுக்கைகள் வீட்டில் உள்ள பொருட்கள் வீட்டில் உள்ள ஜன்னல் கதவு அத்தனையும் துடைத்து எவ்வளவு அருமையாக சுத்தப்படுத்தி வைக்கிறார்கள் இந்த சுத்தப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறாளா இல்லையா வீட்டிலே அகச்சுத்தம் புறச்சுத்தம் வீட்டில் உள்ளவர்களுக்கு வேண்டும் என்று நினைப்பது இந்த வீட்டின் இருதயம் அதனால்தான் மனைவி என்பவள் ஒரு வீட்டின் இருதயமா இருக்கிறாள் என்று ஒரு அறிஞன் சொன்னான் வீடு என்பது ஒரு கல்லு மேலேயும் மண்ணு மேலேயுமா இருக்குது இல்லை இல்லை மனைவி என்ற இருதயத்தின் மேல் நிற்பது வீடு என்று அறிஞன் சொன்னான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க பண்ற அநியாயம் உடல் முழுவதும் இரத்தத்துக்கு தெம்புக்காக பலனுக்காக ஆரோக்கியத்துக்காக இதயம் சர்க்குலேட் பண்ணும் பம்ப் பண்ணி அனுப்புகிறதே இந்த பொண்ணு வீட்டில் உள்ளவர்கள் சமைத்து பக்குவமா நீ என்ன சம்பாத்தியம் கொண்டு வந்தாலும் கொடுத்த சம்பாத்தியத்துக்குள்ளே பக்குவமாக சுவையாக சுத்தமாக சமைத்து உங்கள் உடலுக்கும் உங்கள் குடலுக்கும் இதமாக பதமாக சமைச்சு நீங்கள் சாப்பிட வரும்போது வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்த உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரை காட்டாமல் கவலை ஏதும் கூறாமல் கண்ணா உன் முகம் பார்த்து நான் பசியாறுவேன் உங்களை உட்கார வச்சு இலை போட்டு அல்லது தட்டு போட்டு சாதத்தை வைத்து பருப்பை வச்சு நெய்யை போட்டு கரண்ட் கட் ஆயிடுது தான் துணியை வச்சே தான் போட்டிருக்க சாரியை கட்டியிருக்க சாரியை வச்சே உங்கள் நெத்தியில் முத்து முத்தா வேர்வை முத்துக்கள் இருந்தாலும் அதை ஒத்தி 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 எடுத்து சாப்பிடுங்க வர வர கருத்துக்கிட்டே போறீங்கன்னு சொல்லுகிறாளே அதுல ஒரு சொல்லு அப்ப அந்த சாப்பிட்ட உணவு அத்தனையும் பலமாக ஒரு ஆரோக்கியமாக உடல்ல கப்புன்னு சேர்ந்துருதா இல்லையா அதான் அந்த இதயம் செய்கிற வேலையை செய்கிறாள் இறுதியாக நடுவரவர்களே கணவனுக்கு வீட்டிலே யாரோ ஒருவருக்கு தீராத வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உயிரின் இயக்கமே இந்த இதயம் என்று சொன்னேனே ஒருவர் நம்ம வீட்டில் சோமலாம படுத்துட்டாங்கன்னா மனைவி சும்மா இருப்பாளா தாய் சும்மா இருப்பாளா பெத்த பிள்ளைங்க சும்மா இருக்குமா இந்த பிள்ளைங்க ஓடி வந்து வருது நான் எங்க அப்பாவுக்கு வயிற்று வலி சோமாயிடுச்சுன்னா என் வயிற்றிலே மாவிளக்கு ஏந்துகிறேன் அப்பா எங்க அப்பாவை தூக்கி சீக்கிரம் நிறுத்து பிள்ளைகள் கேட்குது தாய் தொங்க தொங்க தாலி போட்டிருப்பா மனைவி அவ வந்து இந்த காணிக்கை பெட்டியில என்னுடைய தாலியை நான் காணிக்கையா போட்டுறேன் என்னுடைய கணவன் சீக்கிரம் எழும்பி நிற்க வேண்டும் அவருக்கு நல்ல தெம்பு கிடைக்கணும் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும்னு எத்தனை விரதங்கள் எத்தனை நோன்புகள்ங்க பூக்குழி இறங்குகிறாள் மண் சட்டி ஏந்துகிறாள் மண் சோறு சாப்பிடுகிறாள் இவ்வளவும் செய்கிறாளே இத்தனை செய்கிறதும் எதற்காக அந்த வீட்டிலே சுகம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் என்பதற்கானே அந்த உயிரின் இயக்கத்திற்கே ஒரு இயங்கு சக்தியாக ஒரு திட சக்தியாக இந்த நல்ல உள்ளம் படைத்த மனைவி மகள் அப்தாய் எல்லாரும் இருக்கிறார்கள் என்றால் இந்த நீ கேட்ட திட சக்தி இந்த சக்தி தான் எல்லா மகிழ்ச்சிக்கும் எல்லா மனநிறைவுக்கும் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே என்னையா சுருக்கமா என்னையா தேவை காசு இருந்தா சந்தோஷம் வந்துருமாயா கையில காசு இருந்தா கவலை இல்லாமல் வாழலாமா அவ்வளவுதானே காசு எப்படி வரும் ஏற்ற வருமானம் நம்ம அப்பா அம்மா ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கணும் வச்சுருக்காங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை அது அப்பா அம்மா கடனை சேர்த்து வச்சுருக்காங்க நிறைய வீட்டில் கடன் இருக்கு இப்போ எனக்கெல்லாம் கொடுத்தது கடன் தான் உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியாதுயா
எனக்கெல்லாம் அந்த காலத்தில் அறுபதுகளில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுகளில் ஒரு 6000-7000 ரூபாய் கடனாக கொடுத்தேங்க ஐயா, இந்த மட்டும் ஓடி போடன்றாரு. சரியா, கடனை கொடுத்துட்டேங்க, வீட்லேயாவது இருக்கையானே, வீட்லேயும் இருக்கக்கூடாது, உன் சம்சாரத்தை கூட்டிட்டு வெள்ளனே வெளியே போயிருந்தார். என்ன செய்ய முடியும், மாதம் 70 ரூபா அப்போ கட்டணும். இந்த 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 7000 ரூபாய்க்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இது கட்டணும், தவணை கட்டணும், அசலும் வட்டியுமா, எப்படி இருந்திருக்க முடியும் யோசிச்சுக்கங்க. அப்படின்னா ஒன்று, பூர்வீகமாக நம்ம கையில் பணம் வரணும், பூர்வீகமாக இல்லையா கடன் வராமல் இருக்கணும். அப்போ பூர்வீகமாக வரலை, கடனும் வந்திருக்கு. இந்த நிலையில் எப்படி சம்பாதிக்கிறது? நான் வாத்தியார் வேலை அன்னைக்கு அன்னைக்கே நான் சம்பாதிச்சு சம்பாதித்து எங்கள் அண்ணன் சம்பாதிச்சதை விட அவர் ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை விட நான் குறைச்சி சம்பாதிச்சேன். மாசம் எங்கள் அண்ணன் கேட்டார், இதுக்கு எதுக்குடா கும்பிட்டு படிக்கணும்னா, எம்ஏ படித்து விட்டு இவ்வளோதான் சம்பளம், எவ்வளோ சம்பளம் நினைக்கிறீங்க? 1960 105 ரூபா அன்னைக்கு மாத சம்பளங்க, 105 ரூபா. அப்போ எப்படி இருந்திருக்கோம்? எனக்கு கல்யாணம் நடத்தணும்னு கேட்குறாங்க வீட்டில். இதில் எங்கள் ஐயா கல்யாணத்தை முடிக்கணும் ஓடுறா அப்படின்னு கெஞ்சிறேன், வேண்டாம் முடியாது அப்படின்னா நமக்கு பாரு எதுக்காக சொல்கிறேன், வருமானம். சரி, இந்த வருமானம் பத்திரம் இன்னொரு சைடு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும், அதுக்கு நமக்கு திறமை இருக்கா? எனக்கு திறமை தெரியாது, திறமை இல்லை. சரி, இப்ப இந்த வழியில் இல்லையா சம்சாரம் ஏதாவது கொண்டு வருதா? அவங்க பூர்வீகமா ஏதாவது கொண்டு வரலாம்ல, அது அவங்க வீட்டில் பாப்பாக இல்லை, நமக்கு கொடுக்கும்போது பாப்பாக என்ன என்ன இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டில் பொம்பளை எல்லாம் முடிவு என்ன எடுக்குதுங்க, இருந்தாலும் கொடுக்காதே. ஏன், நான் மாப்பிள்ளை கிறுக்கனாக இருக்கேன், கொண்டு போய் பொதுவில் போட்டுருவான். பொதுவில் போட்டாச்சுன்னா போச்சு, நம்ம போனால் அங்கே உள்ளாமல் போயிடும். அப்போ என்ன செய்ய, அதெல்லாம் பின்னாடி ஒரு காலத்துக்கு பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு நம்ம கொடுத்த ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை மட்டும் முடிச்சிடுங்க. அதுக்கு படி விஷயமா இருக்கு. அப்போ அங்கேருந்து ஒன்றும் வரல. சரி, பொண்ணு வேலை பார்க்குதா? எல்லாருக்கும் வேலை பார்க்குதா? எல்லார் வீட்லேயும் பொண்ணு வேலை பார்க்குற மாதிரி அமையுமா? தாக்கு வீட்டில் வேலை பார்க்குது, இவரை விட அது 200 ரூபா கூட சம்பாதம் இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு வாங்குது. ஒரு பொய்ய சொல்கிறேன் நான், இல்லை இல்லை, எங்கள் வீட்லேயும் நான் வேலைக்கு போவேணாம்னு சொல்லிவிட்டேன். ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரு அன்னைக்கு 500 ரூபா கேட்டாங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. 500 ரூபா தான் கேட்டார் அந்த வாத்திய அந்த அந்த ஹெட்மாஸ்டர். அதுவும் கூப்பிட்டு வச்சுனா, சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எங்களை பற்றி எங்கேனே எதாவது திட்டினாலும் திட்டிவிடுவீங்க, ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. லட்சியவாதி நான், முடியாது, சும்மா போடுறதுன்னா போடு,
இல்லைனா முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடையாது. இதான் சத்தியம். என்ன செய்வீங்க அப்ப கிறுக்கீங்க, நம்மளை பொறுத்த மட்டும் கிறுக்கீங்க. பொதுவா சொல்றேன், இது இப்ப இன்னொருத்தர் நான் சொல்ல முடியாதுன்றதுக்காக என்னைய சொல்றேனே தவிர என்னை உளப்படுத்திக்கிட்டு சொல்றேன். விஷயம் போய் சேரணும் எல்லாருக்கும் எல்லா காரியம், அதுக்காக சொல்றேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல திடீர்னு இன்னொரு கட்டம் என்ன செய்யலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு லாட்ரி சீட்டு ஒன்று வச்சிருந்தாங்க, அது நின்று போச்சு இல்லையா, அது லாட்ரியும் கிடையாது. புதையல் எங்கேயாவது கிடைக்குமா? புதையல் கிடைச்சிச்சுன்னா ரகசியமாக நம்ம புருஷ முன்னாடிக்கு மட்டும்தான் தெரியணும், பக்கத்து வீட்டுக்காரத்துக்கு தெரிஞ்சாலும் போலீஸில் சொல்லிவிடுவேன், நம்மளையும் கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிடுவார், முடியாது. அப்போ புதையல் கிடைச்சா ஒரு கட்டம் இருக்கு, ஆனால் புதையல் கிடைக்காது. எங்கே இருக்காது, நமக்கு எப்படி புதையல் கிடைக்கும்? நம்ம முகரையை பார்த்தா புதையல் கிடைக்கிற மகிழ்ச்சியாக இருக்கு இல்லை. அப்படின்னா இதுதான் நம்முடைய வருமானம். முடிவாயிடுச்சு. ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறோம்னா கடைக்காரரு இவ்வளோதான் அவர் சொல்கிறார், எப்போ ஏன் சம்பளம் இவ்வளோ தர முடியும். ஒரு கொத்தனார், இப்போ கொத்தனார் போய் இப்போ பெண்களாக இருந்தால் சித்தாளாக போகலாம், ஆணாக இருந்தால் கரண்டி பிடிக்கலாம், தெரியணும்ல கரண்டி பிடிக்கலாம், சரி கரண்டி எடுத்து பூசணும்ல, அடிக்கணும் டபார்னு அடிக்கணும்ல, அப்படி தண்ணி அப்படி ஊற்றி விட்டுட்டு அப்படி சிமெண்ட் அப்படி கோர தெரியணுமே, அடி தூக்கி அப்படி போட்டால் அது அங்கே ஒட்டிக்கிடணும், பவ்வால் தொத்தனமாக தொத்தணும், அதை அங்கேருந்து அடித்து திரும்பி முகரில் நம்ம முகரில் வந்து நீங்கள்லாம் வந்து பூசுறவே அப்படி நம்ம முகரில் அடிச்சுனா போச்சுல. அப்படின்னா நாம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற வருவாய், சரிதானா? அதுதான் இப்ப இருக்கிற வருவாய் இருக்கும். சரி, அப்ப ஏற்ற வருவாய், ஏற்ற வருவாய் அப்படின்னு நீங்க போட்டிருக்கல, ஏற்ற வருவாய்னா ஒரு கேள்வி வரும் கடைசியில், என்ன ஏற்ற வருவாய், என்ன ஏற்ற வருவாய், செலவுக்கு தக்க வருவாய், செலவுக்கு ஏற்ற வருவாய் அப்படின்னு போடுறோம். செலவு அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதம் எனக்கு 8 பவுன் நகை எடுங்க, அடுத்த மாதம் 2 பவுன் சேர்த்து எடுங்க சொல்லுது, அதுக்கேற்ற வருவாயா? அது இல்லை, அது அப்புறம் பிறகு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீ உலக அன்றாடமா என்னென்ன சாப்பிடணுமோ எப்படி வாழணுமோ அதுக்கு ஓன் தகுதிக்கு ஏற்றார் போன்ற வருவாய், அவ்வளவுதானுங்க. சரி, உழைச்ச உழைப்புக்கான கூலியா, அந்த கூலி நமக்கு வேணும், வருவாய் வேணும். சரி, வருவாய் வந்தவெல்லாம் சந்தோஷமா இருக்காரா? சினிமாக்காரங்களை பாருங்க, 80 துட்டி சம்பாதிக்கிறாங்க, 80 துட்டி சம்பாதிக்கிறாங்க தெரிஞ்சாக்காரங்க. ஒரு நாளைக்கு 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா அடிவேலாம் 7 லட்சம் 8 லட்சம்னு வாங்கினார் ஒரு நாளைக்கு. பாருங்க இப்ப எப்படி திருறாருன்னு. என்ன பிரயோஜனம் இல்லையே போச்சுல. அப்போ வந்தா சந்தோஷம் வந்துருமா? அப்ப நம்ம மேல நாடுகளை பார்க்கணும். அமெரிக்கால காசு கொட்டி கிடக்குதான் ஒரு காலத்தில், ஸ்வீடன்ல, டென்மார்க்ல, அங்கெல்லாம் வரியே கிடையாது.
வரியே கிடையாது. நம்ம ஊர்ல தான் முக்குனா வரி, மூலையில் நின்னா வரி, கட்டிட்டு போறான்றாரு. சரி, எதுக்கு வேணும்னா வாங்குறாரு, அதான் அவருக்கு ரெண்டு வேணும்ல. ஆனா அந்த ஊர்ல அவ்வளவு பணம் இருக்கு, இருந்து என்ன செய்ய, பணம் இருந்து என்ன செய்யன்றான். அங்கதான் சில நாடுகள்ல தற்கொலை ஜாஸ்தி இருக்குன்றான், செத்து போனான். ஏன் விளையாட்டா? அது மகிழ்ச்சியா இல்லையா வாழ்க்கை அவனுக்கு? ஏன்னா விலை கொடுத்து மகிழ்ச்சியை வாங்க முடியாது. மகிழ்ச்சி என்பதை காசு கொடுத்து வாங்க முடியுமா சொல்லுங்க? நம்ம காசை கொடுத்து அண்ணே ஒரு ரெண்டு மணி நேரம் மகிழ்ச்சி கொடுனே, என்ன வாங்க முடியுமா? வாங்க முடியலே. விலை கொடுத்து மகிழ்ச்சி வாங்க முடியும் என்று சொன்னால் நம்மால முடியாது கதை. நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களே, மனைவி அவ நம்ம வர்றதுக்கு முன்னாடி நல்லா தின்னுட்டு அவ சாப்பிட்டா, நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம் தின்னுட்டான் சொன்ன அம்மா சோறுனா அந்த இருக்குல்ல, ஆனால் காய்ச்சி வச்சாச்சு போய் கொட்டிக்க வா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்க. சொல்ல போகிறதில்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லை அப்படி சொல்கிறான்னு வைங்க. அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம என்ன செஞ்சிடறோம், போய் சாப்பிட்டுட்டு நம்மளே போட்டு சாப்பிட்டு வந்து ஏண்டா உடம்புக்கு முடியலையாண்ணா, ஆ செத்தா போயிட்டேன், சாவு வந்தாலும் போயிடுவேன், இங்கே கடந்து புடுங்கு போடுறதுக்கு. ஏ இங்கே என்னம்மா புடுங்கு இருந்துச்சு, ஒன்றும் இல்லையே, நான் தானே புடுங்கிக்கிட்டு இருக்கேன், போங்கிட்டத்தேன் அப்படின்னா அவளுக்கு வாழ்க்கை துன்பமாக இருக்குன்னு அவ சொல்றா. அவ பேசின பேச்சில் இப்போ உங்களுக்கு என்னாச்சு, காசு இருக்கு உங்கள் பையில், பணம் இருக்கு, துட்டோட வந்திருக்கீங்க. ஆனால் அவ பேசின பேச்சு இருக்கே இங்கே குத்து இங்கே வருது. நம்ம என்ன செய்கிறோம், நான் வரும்போதே ரொம்ப சோர்ந்து போய் வர்றோம், இப்படி வாங்க ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வர்றோம், இப்படி பார்க்குற என்னையா என்ன, ஏன் 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 ஏங்க, சரி 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 வெண்ணி வச்சுருக்கேன், வாங்க வாங்க வெண்ணி வச்சுருக்கேண்ணா, வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்சம் இப்படி நான் படுக்க போகிறேன். ஏய்யா ஒரு நாளும் இப்படி படுக்க மாட்டேன் ஐயா, யோ என்னையா விஷயம், என்னையா தகராறு, சொல்லியா சும்மா சொல்லியா, ஒன்றும் இல்லைம்மா விடுமா விடுமா விடுமா, எனக்கு ஒரு சாகு வர மாட்டேங்கிறியா. அவர் உடனே தம்மா சொல்லுது, சொல்லு சேர்ந்து செத்து போயிடுவோம், நீ சாகணுமா ஒத்தையில், நாங்களும் செத்துடுறோம், ஏயா என்னையா விஷயம் என்னையா நடந்துச்சு, ஒன்றும் இல்லைம்மா நீ முதலாளி கொஞ்சம் ஏசி விட்டாரும்மா, ஒரு சின்ன தப்பு தம்மா நடந்து போச்சு, முதலாளி ஏசிட்டாருமா என்னை சண்டை போட்டாருமா, அப்போ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, அவர் பெரியவர் சொன்னால் போயிட்டு போகிறாரு, இப்போ அதனால் என்ன நமக்கு வேலை கொடுக்குறவர் இல்லையா முதலாளி இல்லையா, அதை நம்ம கவனிக்கணும்ல, அதுக்கில்லம்மா என்னமோ எனக்கு நல்லா இல்லைம்மா மனசு நல்லா இல்லைம்மா, சரியா அதுக்காக போயா வாயா வாயா அப்படி நம்மளை தள்ளிக்கிட்டே போய் மோத்த கழுவியா அப்படின்னு மோத்த கழுவை வச்சு சோப்பு எடுத்து கொடுத்து
நம்ம சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மாமலாம் இப்படி கருப்பா நம்மளை நம்ம உடனே இந்த கருப்பை தானே நீ பார்த்து விரும்பின நம்ம மனசுக்குள்ள ஆனால் சொல்லலை நம்ம தான் கவலையில் இருக்கமே அவா சரியா வாயா வாயா இப்போலாம் செஞ்சுருக்கேன் ஒரு வடை இருக்கியா சூடா ரெண்டு வடை சாப்பிடியா அப்படியா ஆனா வேணா விடு உன்னெல்லாம் இல்லை செய்ய வேண்டாம் செலவு ஜாஸ்தியாகுதுன்னு சொன்னேன்ல என்ன சிக்கனமாக தான் செஞ்சுருக்கேன் சாப்பிடியா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே தடவுறா முதுக கணத்தை தடவுறா அப்படின் போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா கவலை மெல்ல முதல்ல தட்டுவான்டா சும்மா விடு விடு விடியா நீ எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாது அதாவது அவளுடைய மனசில் எப்படி நம்முடைய கவலையை எடுத்துடணும் அப்புறம் அப்படியே சொல்லிட்டு கீழே தரையை தேய்ச்சிக்கிட்டு சொல்கிறா உனக்கு ஒன்று நான் உசுரை வச்சு இருக்க மாட்டேயா நீ இல்லாமல் நாங்கள்லாம் என்ன ஆகும் ஏயா இப்படி இருக்க அப்படின்னு ஒரு அன்பில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம உடனே யா எதுக்கு போய் இப்போ இப்போ நீ அழுகிற நானே பேசாமல் இருக்கேன் நீ இப்போ இன்ன வரைச்சு என்னவா இருந்த நீயே உன்னால தான் ஏன்னா இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒன்று சரி விடு 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 அப்புறம் தனிமையில் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து போய் பீடி குடிக்கிற மாதிரி இருந்தால் இப்படி பீடி இப்படி பத்து வச்சு இப்படி வானத்தை பார்க்கும்போதே பயங்கரமாக நல்லா இருப்பாள் அவளுக்கு நல்லவ தான் நல்ல வேலை ஏதோ பூர்வஜன்மே புண்ணியம் இந்த நாய் எனக்கு மனைவி அமர்ந்து வாச்சது நல்ல கெட்டிக்காரி கெட்டிக்காரி பிச்சை பண்ணி போடுறாளே ஏதாவது ஒன்று வச்சு பிச்சை பண்ணி போடுறாளே அப்படி நினைக்கும் போதே மனசில் சந்தோஷம் வருமா இல்லையா யோசித்து பாருங்க ஏன் அவன் நம்ம மேலே கட்ட பரிவு இரக்கம் அவகிட்ட இருக்கக்கூடிய நல்ல இதயம் அது சாகரம்னு சொல்ல முடியாதீங்களா முதலாளியை வஞ்சம் இல்லை உடனே அவா உனக்கும் வேலை கிடையாது உங்கள் முதலாளிக்கு வேலை கிடையாது தொலைஞ்சு வாங்க இந்த வேலையை விட்டுட்டு ஒரு கப்பரை தர்றேன் ரெண்டு பேரும் வா எல்லாருமே சேர்ந்து பிச்சு எடுப்போம் அப்படின்னு ஏசுறான்னு ஆரம்பிக்க வைக்கவே அப்புறம் அவளே பார்ப்போம்னு நினைக்கிறீங்க இல்லையா சில நேரங்களில் நம்ம நினச்சது நம்ம உடனே நினச்சிக்காம அவா நம்ம சொன்ன உடனே அது எப்படியா நான் மனசில் இதைத்தான் நினச்சதை நீ நினைக்கிற அவா சில நேரங்களில் அவா நினச்சதை நாம் சொல்லிட்டோம் நாம் நினச்சதை அவா சொல்லிடுறான் நீ தான் நினைக்கிற எனக்கு தெரியாது உன் மனசு எனக்கு தெரியாது உன்னே தான் நான் என்னை சொடக்க போட்டு வச்சுருக்கேனே என் கைக்குள்ள அப்படின்றான் அதாவது அவளுக்குள்ளே நாம் அடங்கியிருக்கிறோம் என்பதும் அவள் நமக்குள் அடங்கியிருக்கிறாள் என்பதும் இருக்கு பாருங்க அந்த நினைப்பு வருகிற பொழுதே நம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க யோசித்து பாருங்க ஒரு ஒரு விஷயம் சொல்கிறையா இப்படி வைங்கயா தீபாவளி வந்துருச்சு போனஸ் போட்டாக விளையாட்டு மாதிரி போனஸ் போட்டாக நேரம் இங்கேருந்து விறுவிறுன்னு கொண்டு போய் அவட்ட கொடுத்தாச்சு வீட்டில் இந்தா இதாம்மா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ எப்படி சிறுவாடு சேர்த்து வச்சுருப்ப ஆனால் நான் கேட்க மாட்டேன் அது ஓம்போனம் இந்தா இதாம்மா ஏன் எதையும் கேட்டுக்கிடாத வாங்கிக்க பிள்ளைகளுக்கு உனக்கு வாங்கிக்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியாச்சு அவள் என்ன செய்கிறா நேர ஆ சரி போவோம் கடைக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு முத ஆளாக சொல்கிறா யோ இவாயா சார் நல்ல வேட்டியாக எடுங்க எட்டு முழு வச்சு நம்ம கேட்குறோம் ஏ
யாருக்கு இருக்கிற முதல்ல உனக்கு சேலை எடு உனக்கு எடு சேலை என்ன சுமாரியா எனக்கு தெரியும் சேலை எடுக்க எனக்கு தெரியும் உனக்கு வேஸ்டியே இல்லை அன்னைக்கு நீ வாட்டுக்கு இதை கடைக்கு போகிற பின்னாடி பார்க்குற கிழிஞ்சி இருக்கு என்ன வேட்டி வச்சுருக்க நீ என்னையா வேட்டி வச்சுருக்க நீ நான் வீட்டுக்குள்ளே இருக்கவா இவளும் கிழிச்சல தான் கட்டியிருக்கா அவன் என்ன சொல்கிறான் நீ எடுன்றான் சங்க இலக்கியத்தில் அப்படி உன்னை காட்டினாயா இதை வேறு வடிவத்தில் காட்டினான் ஆமா ஆணியானே தன் பெண்ணியாரை அழைத்து இருக்கிற கலங்கள் சின்னீரான் கலங்கி போயிருக்கக்கூடிய கொஞ்ச தண்ணி அந்த தண்ணிய நீ குடினுது அது என்ன செய்ய முடியாது எது யானை குடிக்க முடியாது நீ குடி நீ குடின்றது அப்போ இது எதுக்காக சங்கலிக்க போறவர்களை சொல்றான்னு நினைக்கிறீங்க இசைந்து போற மனது அவருடைய இதயம் தன் மனைவியை நேசிக்கிற இதயம் அவளுடைய இதயம் தன் கணவரை நேசிக்கிற இதயம் இந்த நேசிக்கிற இதய இதயங்கள் இருந்து விட்டால் பணங்காசு ஒண்ணுமே இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிருப்பேன் அதுவும் சங்க இலக்கியத்தில் இருந்தேன் ஏன்னா அது பாட்டுகளை சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு பையன் வீடு நொடிச்சு போச்சு ஏழப்பட்டு போனான் பொண்ணு அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு இந்த பொண்ணு பணக்காரி அவங்க நல்லா இருந்தவங்க தான் நொடிச்சு போச்சு தகப்பனார் என்ன செய்கிறார்னா தான் மகளுக்கு தான் வீட்டில் இருந்த சொத்து சோறு ஈறு எல்லா அரிசி பருப்பு புளி மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரு ஏய் ஆக்கி சாப்பிடு இல்லை இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு கொடுத்து விடுறாரு அது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் மகா அது வந்த உடனேயே திருப்பி எடுத்துட்டு போன்றான் திருப்பி எடுத்துட்டு போ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கோ எனக்கு பெருமையே கணவன் தான் என் கணவனுடைய வீட்டுக்கும் எனக்கும் பெருமை வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே என்ன இருக்கோ அதைத்தான் நான் சாப்பிடணும் இங்கே என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் சாப்பிடணும் நீங்க அனுப்பிச்சிருக்கிற இதை இன்று நான் வாங்கி சாப்பிட்டா என் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு அவன் குடும்பம் எங்க வந்துருச்சுப்பா கணவனுடைய குடும்பம் என் குடும்பம்ன்றா என் குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய இழுக்கு கேவலம் முடியாதுன்றா இதை தனியாக கேட்டுக்கிட்டு இருந்தானா அந்த கணவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் கேட்ட காட்சி இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க இல்லையா இந்த காட்சி இந்த செய்தி அவன் பேசும்போது என்னை கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு ஒருத்தி ஒரு பொண்ணு கொண்டாந்து கொடுக்குறா இதை மட்டும் இவன் சொல்லும் போது அவன் கணவனோ கணவன் வீட்டாட்களோ கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவளுடைய நெஞ்சம் எப்படி பூரித்து போயிருக்கும் யோசிச்சு பாருங்க அதனால எங்கே இரண்டு மூன்று இதயங்கள் இசைந்து போகின்றனவோ அவர்கள் புளியிலையில் மட்டுமல்ல உதிர்ந்து விழுகிற ஒரு மயிர்த்துளியில் கூட அவர்கள் ஒன்றாக வாழ முடியும் ஒரே ஒன்று என்ன தெரியுமா மனம் மட்டும் இனிதாக இருக்கணும் நல்ல இதயம் இருக்க அதுதான் நாள்தோறும் நமக்கு கழிப்பை தரும் பணம் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே என்று சொன்னார் அல்லவா
அது வீட்டிலே நிம்மதி வரும்னா முதல் ஆண்களே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசியுங்கள் நல்ல மனைவி உன் நல்ல சந்ததியை உருவாக்குகிறாள் பெண்களே உங்கள் கணவன்மாரே தவறு கண்ட இடத்து தனித்து திருத்த பாருங்கள் திருத்த முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வருந்தவாவது செய்யணும் ஏது செய்தாயினும் அவர்களை திருத்த பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மொத்தத்தில் இனிய இதயம்தான் எத்தனை பணம் வந்து பயனில்லை சுப்பிரமணிய சுவாமி நம் அனைவருக்கும் அந்த இதயத்தை கொடுக்க